ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? சார், சரி. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். சரியா, இது ஒரு முக்கியமான டாபிக், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ப்ராஜெக்ட்ஸில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லாமல் இருக்கவே இருக்காது, ஆனால் ரொம்ப ஈஸியான டாபிக். அப்போது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வாட் இஸ் எக்ஸெப்ஷன்? சரியா, எக்ஸெப்ஷன் அப்படின்னா நார்மலாக எக்ஸெப்ஷனாக என்ன சொல்லுவோமோ அதான் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன்னா தப்பான ரூட்டில் போகிறது. எல்லோரும் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்கன்னா தப்பான ரூட்னு சொல்கிறத விட வேறு ரூட்டில் போகிறது. எல்லோரும் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்கன்னா இவர் வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு அப்படின்னா அவர் ஒரு எக்ஸெப்ஷனான ஆள் அப்படின்னு சொல்கிறது, அதான் எக்ஸெப்ஷன். அப்போ எக்ஸெப்ஷன்லாம் என்னென்னா நார்மல் இல்லை, அப்நார்மல் பிஹேவியர். அப்போ அப்நார்மல் பிஹேவியர்னால் அப்நார்மல் பிஹேவியர் இன் ப்ரோக்ராம்ஸ். எக்ஸெப்ஷனுங்கிறது அப்நார்மல் பிஹேவியர். ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராம் ஒரு அவுட்புட் கொடுக்கும்னு நினச்சிட்டு எழுதுகிறோம், ஆனால் அந்த ப்ரோக்ராம் அந்த அவுட்புட் கொடுக்கல, வேறு ஒரு அவுட்புட் கொடுக்குது, அதுதான் எக்ஸெப்ஷன். அப்போ வேறு ஒரு அவுட்புட் வந்து எதிர்பார்த்து நார்மலாக இப்படி ஒரு வரும்னு நினச்சி பண்ணால் பரவாயில்ல, அப்படி ஒன்று வராமல் வேறு ஏதோ ஒரு அவுட்புட் சம்மந்தம் இல்லாமல் வர்றது, அதுதான் எக்ஸெப்ஷன். அப்போ எக்ஸெப்ஷன்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸெப்ஷனுங்கிறது அப்நார்மல் ஈவெண்ட் விச் ஸ்டாப்ஸ் தி ப்ரோக்ராம் இம்மிடியட்லி, இல்லை அப்ரப்ட்லி. அண்ட் அப்நார்மல் ஈவெண்ட் விச் ஸ்டாப்ஸ் தி ப்ரோக்ராம் அப்ரப்ட்லி அப்படிங்கிறது தான் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன். இல்லையே, இதில் ஒன்றுமே புரியலையே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்நார்மலாக ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிருமா? அப்படி எப்படிங்க நடக்கும்? நான் தானே ப்ரோக்ராம் எழுதுகிறேன், அப்போ நான் எனக்கு தெரியுமே இப்படி எப்படி ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகாதுங்கிறது நான் வந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணி நான் ஒரு தடவை ரெண்டு தடவை ரன் பண்ணி பார்த்துட்டு தானே இந்த ப்ரோக்ராமே ரன் பண்ணுவேன் அப்படின்னா சரிதான், அது கரெக்டு தான். ஆனால் எப்போ வந்து நடக்கும் அப்படின்னா யூசர்கிட்ட போய் இன்புட் வாங்குறீங்க. இப்போ நான் வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து யூசர்கிட்ட போய் இன்புட் வாங்க போகிறேன். யூசர்கிட்ட போய் இன்ட் நம்பர் ஒன் ஒரு நம்பர் கொடுங்க, சும்மா ஒரு சாம்பிள், ரொம்ப சின்ன சாம்பிள் காமிக்கிறேன், இப்படி நம்பர் டூ அப்படின்னு ஒரு இன்புட் வாங்குகிறேன். இப்படி இன்புட் வாங்குறதுல இப்போ இதுவரைக்கும் எழுதியிருக்கிறதுல டெக்னிக்கலி எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இப்போ நான் போயிட்டு இன்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஒன் டிவைடட் பை நம்பர் டூ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். யூசர் வந்து இங்கே என்ன இன்டீஜர் வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம், மைனஸில் வேணாலும் கொடுக்கலாம், ஜீரோ வேணாலும் கொடுக்கலாம். ஒருவேளை யூசர் ரெண்டுமே ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தாருன்னா எனக்கு ஜீரோன்னு ஆன்சர் கிடைக்கும். யூசர் வந்து இங்கே மட்டும் ஃபைவ்னு கொடுத்துட்டு இங்கே ஜீரோ கொடுக்குறாருன்னு வைங்களேன், அப்போ தான் பிரச்சனை. ஏன்னா ஃபைவ் டிவைடட் பை எனி நம்பர் டிவைடட் பை ஜீரோ இன்ஃபினிட்டி இல்லையா? அப்போ இன்ஃபினிட்டி எப்படி இன்டீஜருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது? அப்போ அந்த இடத்துல நான் அது தெரியாமல் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ தான் எக்ஸெப்ஷனல் ரூட்டுக்கு ப்ரோக்ராம் ட்ராவல் ஆகிருச்சு, அதனால் இல்லை இந்த ரிசல்ட் என்னால் பிரிண்ட் பண்ண முடியல அப்படின்னு ஜேவிஎம் நம்மக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அந்த ரிசல்ட்டை நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு அதோட ப்ரோக்ராமை நிறுத்திடும். இது ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். எக்லிப்ஸ் ஓப்பன் ஆகட்டும், இதே ப்ரோக்ராமை இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வரிசையாக பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ இந்த எக்ஸெப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம படிக்க போகிறது தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இப்போ இதை எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலான்னு காமிக்கிறேன். நான் ஒரு தனி பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், இதில் இதெல்லாம் வேணாமல் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது ஆல்ரெடி, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், எக்ஸெப்ஷன் டெமோ ஒன் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ எக்ஸெப்ஷன் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இதில் ட்ரை பண்ண போகிறோம். இந்த கண்டென்ட்டை இப்போ ஸ்கேனர் கண்டென்ட் அவ்வளோதான். இப்போது ரெண்டே கமெண்ட். இப்போ ஸ்கேனருக்கான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குது, இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நம்பர் கேட்குது, இந்த இடத்துல நம்பர் முதல்ல ஹண்ட்ரட் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டு ஃபிஃப்டி, அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணால் டூ, சரிதான் ஆன்சர். வேறு ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஜீரோ ஜீரோ, இந்த வந்துருச்சா? எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின் ஜாவா டாட் லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். என்ன பிரச்சனை?
ஜீரோவை ஜீரோவால் எனி நம்பர் எந்த நம்பரை நீங்கள் ஜீரோவால் டிவைட் பண்ணாலும் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் என்ன பிரச்சனையா டிவைட் பை ஜீரோ நான் எப்படிங்க ஜீரோவால் டிவைட் பண்ணுறது அப்படின்னு கேட்குது அதுதான் எக்ஸப்ஷன் அப்போ டிவைட் பை ஜீரோங்கிறது நமக்கு கிடச்சிருக்கிற எக்ஸப்ஷன் இந்த டிவைட் பை ஜீரோவுக்கு யார் காரணம் இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான் அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்போ இது புரியுதா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிருச்சு இந்த இடத்துல அப்படிங்கிறது புரியுதா இப்போ ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிருச்சுங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு காமிக்கிறேன் இதை இருக்கட்டும் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டுறேன் இப்போ எக்ஸப்ஷன் டெமோ அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஈடின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் நியூ எக்ஸப்ஷன் டெமோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் இப்போ இடி டாட் டிவைட் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன் இப்போ இப்படி ஒரு மெத்தட் இல்லைன்னு சொல்லும் அப்படி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் இப்போ என்ன பண்ணுறேன் தெரியுமா இதுக்கு கீழே இதே மாதிரி இப்போ இந்த கண்டென்ட்டை இந்த கண்டென்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு இதுக்கு கீழே இடி டாட் ஆட் அப்படின்னு இன்னொரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன் அப்போ ஒரு எரர் காமிக்கும் க்ரியேட் மெத்தட் அப்போவும் இதே கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதே கொடுத்துட்டு இங்கே நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் சரியா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன் இங்கே அடிஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அடிஷன் ரிசல்ட் இஸ் அப்படின்னு இங்கே டிவிஷன் டிவிஷன் ரிசல்டிஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துக்கிறேன் இப்படி ரெண்டையும் கொடுத்தாச்சு சரியா இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் கன்சோல் ஓப்பன் ஆகலையா நான் விண்டோ ஷோ வியூவில் கன்சோல் எடுத்துக்கிறேன் கன்சோல் இங்கே ஓப்பன் ஆகிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு எந்த மெத்தட் கால் ஆகும் நம்ம இங்கே எந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டிவைட் சரியா இப்போ நான் நூறு ரெண்டு அப்படின்னு கொடுக்குறேன் டிவிஷன் ரிசல்ட் எனக்கு இங்கே வந்துருச்சு டிவிஷன் ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு இன்னும் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு சரியா இப்போ வந்து திரும்ப அதே நூறு கொடுக்குறேன் திரும்ப ரெண்டு கொடுக்குறேன் அடிஷன் ஒன் நாட் டூன்னு வந்துருச்சு இப்போ இதே ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணி காமிக்கிறேன் டிவிஷனுக்கு முதல்ல நூறு கொடுக்குறேன் அடுத்து ஜீரோ கொடுக்குறேன் இப்போ எக்ஸப்ஷன் ரூட்டுக்கு போயிடுச்சு அதனால் அடுத்து அந்த ஆடே கால் ஆகலை இதில் டெவலப்பர் மேலே ஏதாவது தப்பு இருக்கா இப்போ இந்த மாதிரி கொடுத்ததில் அப்படின்னா டெவலப்பர் மேலே எந்த தப்பும் இல்லை அவர் கரெக்டாக தான் டிவைடுக்கு கோடு எழுதியிருக்காரு அவர் கரெக்டாக தான் ஆடுக்கு கோடு எழுதியிருக்காரு ஆனால் யூசர்ஸ் இந்த மாதிரி நம்பர்னு நினைக்கும்போது இப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் ரன் டைமில் கம்பைல் டைமில் இல்லை ரன் டைமில் வரும்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை யோசிக்கிறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அதை யோசிக்கிறதுக்கு ஜாவாவில் என்ன மெக்கானிசம் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கற்றுக்கிறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா இதில் அப்போ இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இப்போ ஜாவா நமக்கு தெரியும் ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ இந்த டிஸ்கஷனில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா இது ரிலேட்டடான ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின் சொல்கிறேன் ஜாவா 100% ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இதுக்கு உங்கள் ஆன்சர் என்ன ஏன் இல்லை நல்ல ஆன்சர் இல்லை ஏன் இல்லை சார் சின்ன வந்து கிளாஸை வச்சு நம்ம வந்து மெத்தட் காலிங் பண்ணுவோம் ஆ கிளாஸும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட ஒரு பார்ட் தானே ஓகே சார் ஆப்ஜெக்ட் இல்லாமல் கூட நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம் அதனால் ஆ கரெக்ட் அதாவது ஆப்ஜெக்ட் இல்லாமலும் ப்ரோக்ராமிங் பண்ணுறோம் எங்கே பண்ணுறோம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோமே கரெக்டாக இப்போ இன்ட் ஃப்ளோட்லாம் யூஸ் பண்ணுறோமே இதெல்லாம் ஆப்ஜெக்ட் கிடையாது இல்லை நார்மல் வேரியபிள் தானே அப்போ வேரியபிள்ஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுனால ஜாவாவை 100 அதாவது கிட்டத்தட்ட 99.99% சொல்லலாம் 100% ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் சும்மா ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின் அதனால் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் தான் இப்போ ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலே ஜேவிஎம்க்கு எதையுமே நீங்கள் எதை கொடுத்தாலும் ஒரு ஆப்ஜெக்டில் வச்சு கொடுங்க நான் அதை ஹேண்டில் பண்ணுறேன் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்னு சொல்லுங்கள் நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் ஜேவிஎம்க்கோ ஜேடிகேவுக்கோ தெரியும் ஜேவிஎம் அதுபடி தான் நமக்கு ரிசல்ட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ கண்டிப்பாக ஜேவிஎம் எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டை தேடிக்கிட்டே இருக்கும் எந்த வேலையை செய்யணுன்னாலும் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு கேட்கும் ஜேவிஎம் இந்த வேலையை செய்கிறதுக்கான ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது நான் அதுபடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும்
அப்போ ஆப்ஜெக்ட்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் கிளாஸ் இல்லாமல் கிடையவே கிடையாது. நம்ம கிளாஸ் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணவே முடியாது. அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பற்றி பேசுகிறோன்னா அந்த கிளாஸை பற்றி பேசணும், கரெக்டாக? அப்போ கிளாஸை பற்றி பேசுகிறோன்னா இங்கே என்னங்க நடக்கும்? இப்போ இந்த ஸ்டோரி எதுக்குங்க சொல்கிறீங்க? ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், அதில் ஜேவிஎம் ஆப்ஜெக்ட் கிளாஸ் எல்லாம் எதுக்கு சொல்கிறீங்கன்னா, இப்போ எக்ஸப்ஷன் நடக்கும்போது ஜாவா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுன்னா, அந்த எக்ஸப்ஷனுக்கு காரணமான ஆள் யாருன்னு பார்க்கும், அந்த கிளாஸ் எதுன்னு பார்க்கும். இந்த எக்ஸப்ஷனை இப்போ வந்து எதையுமே ஆப்ஜெக்ட் வச்சு தான் பண்ணுறோம். ஒரு தப்பு நடந்துருச்சு, அப்போ அந்த தப்பு எந்த ஆப்ஜெக்ட்னால நடந்தது? ஓ, அந்த ஆப்ஜெக்ட்னால நடந்ததா? அப்போ அந்த ஆப்ஜெக்டோட கிளாஸ் எது? அப்போ அந்த கிளாஸை கூப்பிட்டு, வேண்டாப்பா நான் உன்னை வெளியில் அனுப்பிடுறேன், நீ உன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஜாவா சொல்லிடும். அப்போ அந்த இப்போ என்ன பண்ணும் ஜாவா அப்படின்னா, இப்படி சொல்லுவாங்க, வென்னவர் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ். இந்த லைன் கரெக்டாக பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஒரு ஒவ்வொரு கம்பெனிலேருந்து நம்ம கான்ட்ராக்டுக்கு வேலைக்கு எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ ஒரு கான்ட்ராக்ட், ஒரு டீம் மட்டும் சரியான ரிசல்ட்ஸை நம்ம கம்பெனிக்கு கொடுக்கல. அப்போ அந்த டீமை கூப்பிட்டு, அந்த டீமோட ஹெட்டை கூப்பிட்டு, உங்கள் டீம்லேருந்து எனக்கு கரெக்டான ரிசல்ட் வர மாட்டேங்குது, எனக்கு உங்கள் கான்ட்ராக்ட் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்ல. அதே தான் ஜாவாவும் பண்ண போகுது. இப்போ எக்ஸப்ஷன் நடக்குது. எக்ஸப்ஷன் நடக்கிறது போது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த எக்ஸெப்ஷனுக்கு காரணமாக இருக்க போகுது. ஏன்னா வேலை நல்லா நடந்தாலும் சரி தப்பாக நடந்தாலும் சரி ஆப்ஜெக்ட் தான் பொறுப்பு. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸை கூப்பிட்டு, நான் உங்கள் ஆப்ஜெக்டை வெளியில் அனுப்புகிறேன், இனிமேல் எனக்கு வேண்டாம், இதோட நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஜாவா சொல்ல போகுது. அப்போ இது அப்படியே இங்கிலீஷில் எழுதுனா, வென்எவர் எக்ஸெப்ஷன் அக்கர்ஸ் த கரஸ்பாண்டிங் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் வில் பி த்ரோன். இவ்வளோ தான் நடக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்னா, அப்போ அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வில் பி த்ரோன். அப்போ கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்டோட கிளாஸு, அதை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு கிளாஸ் உண்டா, எக்ஸப்ஷனுக்குன்னு கிளாஸஸ் உண்டா அப்படின்னா உண்டு. இது ஒரு பதில். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணுறோன்னா அந்த ஆப்ஜெக்ட் த்ரோவபுள் ஆப்ஜெக்டாக இருக்கணும்ல, சரியா? த்ரோவபுள் ஆப்ஜெக்டாக இருந்தால் தான் த்ரோ பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி காலையில் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், டெல்லியில் அவ்வளோ பேர் விவசாயிகள் எல்லாம் அவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு வந்து டெல்லி கவர்மெண்ட்டே அந்த விவசாயிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நியூஸ் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் கவர்மெண்ட்டால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அங்கே போராடுற விவசாயிகள் எல்லாம் அப்புறப்படுத்த முடியல? ஏன்னா போராடுறவங்க ரொம்ப பேர் போராடுறாங்க. இதே ஒரு 5 பேர் 10 பேர் போராடி இருந்தால் ரொம்ப ஈஸி, அவங்கள போலீஸ் ஃபோர்ஸை வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறது ரொம்ப ஈஸி. அங்கே டிராக்டர்ஸே 1 லேக் டிராக்டர்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த நியூஸ்லாம் பார்த்தீங்களா? இந்த விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். அப்போது ஏன் வந்து கவர்மெண்ட்டால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அவங்க மேலே ஸ்டெப் எடுக்க முடியலன்னா, அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ ஒரு மாஸ் பாம்ப், நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்த மாதிரி நான் நினைக்கிறேன், அப்படி இருக்குமோ அப்படின்னு. அது மாதிரி மாஸ் க்ரௌடு வந்து வித்தவுட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படி மாதிரிலாம் இல்லாமல் பீப்புள் ப்ரொட்டஸ்ட் மாதிரி இருக்குது. அதனால தான் இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணுது, வேறு யாரெல்லாமோ கனடா பிரைம் மினிஸ்டர் வந்து பீஸ் ப்ரொட்டஸ்ட், அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது ப்ரொட்டஸ்ட்டை சப்போர்ட் பண்ணல, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ஸ்டோரியெல்லாம் எதுக்கு? இங்கே எக்ஸப்ஷன் நடக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகணும். அதாவது இப்போ டெல்லியில் நடந்துகிட்ருக்கிறது ஒரு எக்ஸப்ஷன், கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷன் நடக்குது, அந்த எக்ஸப்ஷன் நடக்கிறதுக்கு அங்கே இருக்கிற பீப்புள் தான் காரணம். அவங்கள தூக்கி அவங்கள த்ரோ பண்ணி ஜெயிலில் வைங்க, அவங்கள வந்து வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அப்புறப்படுத்தி வைங்க அப்படின்னா அந்த அளவில் இருந்தால் தான் பண்ண முடியும். மாசாக வந்து எல்லாருமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது. அதே தான் இங்கேயும், ஒரு எக்ஸப்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோவபுள் ஆப்ஜெக்டாக இருக்கணும். அப்படி த்ரோவபுள் ஆப்ஜெக்டாக இல்லைன்னா ஜாவாவால் த்ரோ பண்ண முடியாது. இந்த ஐடியா புரியுதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வென்எவர் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் த கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வில் பி த்ரோன். அப்போ எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வில் பி த்ரோன் அப்படின்னா அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோவபுளாக இருக்கணும். அப்படி த்ரோவபுளாக இல்லைன்னா பண்ண முடியாது. அப்போ த்ரோவபுளாக இருக்கணும், த்ரோவபுளாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியலையே அப்படின்னு கேட்டால், இப்படி ஒரு த்ரோவபுள் நேச்சர் இந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜேவிஎம்க்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த ஆப்ஜெக்டை உன்னால் த்ரோ பண்ண முடியும், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உன்னால் த்ரோ பண்ண முடியாது, இப்படி சொல்லி கொடுத்துருந்தா தான் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டை ஸ்டாக்கை விட்டு வெளியில் எடுத்து த்ரோ பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணும். எதை விட்டு வெளியில் எடுத்துரும்? ஸ்டாக்கை விட்டு உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை வெளியில் எடுத்துரும். ஐயோ என்ன திடீர்னு ஸ்டாக்கை பற்றி பேசுகிறீங்க? ஆமாம், இப்போ பாருங்கள், நம்ம எழுதியிருந்த ப்ரோக்ராமை திரும்ப போய் பார்ப்போம் பாருங்கள்.
நம்ம எழுதியிருந்த ப்ரோக்ராம் இந்த இடத்துல டிவைட் ஆட்ன்னு ரெண்டு மெத்தட் எழுதி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல மெயின் மெத்தட் இருக்குது. இப்போ ஸ்டாக் பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் பார்த்தது ஞாபகம் இருக்கா? இப்போ என்ன ஃபஸ்ட் மெயின் மெத்தட், அடுத்து டிவைட் மெத்தடை கால் பண்ணுறீங்க, சரியா? டிவைடை கால் பண்ணுறீங்க. அப்போ ஸ்டாக்ல அடுத்து டிவைடு போய் உட்காரும், அடுத்து ஆட் போய் உட்காரும். இப்படி தான் ஸ்டாக் போய் உட்காந்துருக்கும். நீங்கள் இந்த இன்கேஸ் டிவைடுக்கு அப்புறம் இந்த டிவைடுக்குள்ளேருந்து நான் ஆடை கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இப்போ இந்த டிவைடுக்குள்ளேருந்து நான் ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன் அப்படின்னு இப்போதைக்கு சும்மா வச்சுக்கிறேன், இங்கே கொடுக்காம, சரியா? இந்த டிவைட்லேருந்து நான் ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் டிவைடுக்கு மேலே ஆட் அப்படின்னு போய் உட்காரும். இதுதான் ஸ்டாக் மெக்கானிசம். ஒரு அப்போ ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து டிவைடுக்கு போகும், அடுத்து ஆடுக்கு போகும். ஆடு முடிஞ்சாதான், இப்போ இந்த இடத்துல ஆடு இங்கே கால் பண்ணியிருக்கோமா, இந்த ஆடு ஆடு இங்கே கொடுத்துட்டேன், ஆடு இங்கே இல்லை, ஆடை வந்து டிவைடில் கொடுக்கணும், சரியா? இந்த டிவைடுக்கு வருது, டிவைடுக்கு வந்து டிவைட் எல்லாம் செஞ்சு முடிக்குது. டிவைடில் வந்து இந்த லைன் நம்பர் 29லேருந்து 35 வரைக்கும் எல்லா லைனையும் முடித்தா தானே டிவைட் முடியுதுன்னு அர்த்தம். ஆனால் லைன் நம்பர் 34 வரைக்கும் முடிச்சிடலாம், 34 வரைக்கும் முடிச்சுட்டு 35 முடியுது. அப்போ 35 இங்கே கால் ஆகுது, அது போய் மேலே இருக்கிற ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணுது. அந்த மெத்தடு முடிஞ்சு அதோடய ரிசல்ட்டை முடிச்சிட்டேன்னு இங்கே வந்தால் தானே இந்த டிவைடு முடியுது. இதுதானே ஸ்டாக்குன்னு படித்தோம், கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல இங்கே பிரச்சனை எங்கே வந்துருச்சு? ஆடில் பிரச்சனை இல்லை, ஆடுக்கு முன்னாடி டிவைட்லேயே எக்ஸப்ஷன் வந்துருச்சு, டிவைட் பை ஜீரோ அப்படிங்கிற பிரச்சனை வந்துருச்சு. அப்போ டிவைட் பை ஜீரோங்கிற பிரச்சனை இங்கே வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துலருந்தே இப்போ ஜேவிஎம் என்ன பண்ணுவோன்னா, இந்த இடத்துலருந்தே முடியல, என்னால் இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்குக்குள்ளே உட்கார முடியல, சாரி அப்படின்னு வெளியில் குதிச்சிடும். இதுதான் எக்ஸப்ஷன் நடக்கும்போது ப்ரோக்ராம் அப் அப்போ இதுக்கு மேலே இருக்கிற இந்த ப்ரோக்ராம், அப்போ இதுக்கு மேலே நான் ஆட் கொடுத்துருக்க கிடையாது, அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல இருந்து த்ரோ ஆகணும், இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகணும். அப்படி எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுறதுக்கு ஜாவாவில் என்ன திரும்ப சொல்லுவாங்க, அந்த எக்ஸப்ஷன் த்ரோபிள் ஆப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன எக்ஸப்ஷன் வேணாலும் த்ரோ பண்ணுங்கள், அப்படி எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிங்கன்னா அந்த த்ரோபிள், அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோபிள் நேச்சர் இருக்கணும். பை டிஃபால்ட் அதுக்கு த்ரோபிள் நேச்சர் இருக்கணும். இப்போ பை டிஃபால்ட் நமக்கு ஒரு நேச்சர் இருக்கணும், நம்ம பிறந்ததுலேருந்தே நமக்கு ஒரு நேச்சர் இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக யார்கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்தால் தான் பிறந்ததுலேருந்தே அந்த நேச்சர் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா? அதே தான் இங்கேயும். இங்கே எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், எக்ஸப்ஷன் கிளாஸோட பேரண்ட் கிளாஸ் த்ரோவபிள். த்ரோவபிள்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுலேருந்து தான் இந்த மாதிரி எக்ஸப்ஷன் எரர்லாம் த்ரோ பண்ணுவோம். இந்த த்ரோவபிள்ங்கிற கிளாஸுக்கு ரெண்டு சைல்டு கிளாஸஸ் இருக்குது, ஒன்று எரர், இன்னொன்று எக்ஸப்ஷன். அப்போ எரர்னால் என்னது? எரர் ரொம்ப ஈஸி. எரர்னால் உங்களோட மிஷினில் வந்து சில டைமில் மெமரி அவுட் ஆஃப் மெமரி இருக்கும், அது ஒரு எரர் இருக்கும். இந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாம் வந்து எரர் இல்லையா? ஹார்ட்வேர் ரிலேட்டடான எரர்ஸ் இருக்கும், ஜேவிஎம் ரன் பண்ணுறதுக்கு போதுமான அளவு மெமரி கிடச்சிருக்காது, இதெல்லாம் எரர். கம்பைல் டைமில் நீங்கள் பார்க்குற எரர்ஸ், இதெல்லாம் எரர். எக்ஸப்ஷன்னா என்னது? எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் டியூரிங் ரன் டைம். ரன் ஆகும்போது இதில் என்னால் ரன் பண்ண முடியல, இதை ஹேண்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் எக்ஸப்ஷன். அப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எரர் அண்ட் எக்ஸப்ஷன்? இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன். எரருக்கும் எக்ஸப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது. அப்போது எரருங்கிறது மெமரி அவுட் ஆஃப் மெமரி எரர், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ காமிக்கிறது, இதெல்லாம் வந்து எரர், சரியா? எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், புரியுதா? இப்போ இதிலேயே எக்ஸப்ஷன் எரர் இதுக்கான இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ்னால் இதை எப்படி நான் படிச்சுக்கலாம், டீட்டெயிலாக என்னென்னலாம் படிச்சுக்கலாம், சும்மா நெட்லேயே போய் தேடி பார்க்கலாம். எரருக்கும் எக்ஸப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தேடி பார்க்கலாம். எரர் வெர்சஸ் எக்ஸப்ஷன் ஜாவா, ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து பார்ப்போம், இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். எக்ஸப்ஷன்ஸ் கேன் பி ரெக்கவர்ட், எரர்ஸ் கேனாட் பி ரெக்கவர்ட். ஃபஸ்ட் பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எக்ஸப்ஷன்ஸ் கேன் பி ரெக்கவர்ட், அதாவது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு ஒன்று உண்டு, எரர்ஸ்னால் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். இது புரியுதா ஃபஸ்ட் பாயிண்ட்? இதை விட நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம், பின்னாடி நம்ம இதை பார்ப்போம். ஸோ இந்த இமேஜ் எடுத்தேன், இதில் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ஷன்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டூ டூ டைப்ஸ், செக்டு எக்ஸப்ஷன், அன்செக்டு எக்ஸப்ஷன். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம்.
அப்படி எந்த கேட்டகரியும் கிளாஸிஃபிகேஷனும் எரரில் கிடையாது. தெர் இஸ் நோ சச் கிளாஸிஃபிகேஷன். எரர்ஸ் ஆர் ஆல்வேஸ் அன்செக்ட். அப்போ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை காமிச்சதுலேருந்து சில க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். அப்போ செக்டு எக்ஸப்ஷன்னா என்னது, அன்செக்டு எக்ஸப்ஷன்னா என்னது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம். சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மூணாவது பாயிண்ட், இன் கேஸ் ஆஃப் செக்டு எக்ஸப்ஷன்ஸ் கம்பைலர்ஸ் வில் ஹவ் நாலேஜ் ஆஃப் செக்டு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது. எரர்ஸில் கம்பைலருக்கு இப்படி ஒரு எரர் நடக்க போகுதுனே தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் அவுட் ஆஃப் மெமரிக்கு போய்கிட்டு இருக்கு, இந்த மிஷினில் இந்த லேப்டாப்பில் இதுக்கப்புறம் மெமரி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கம்பைலருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்கு ஹார்ட்வேர் ரிலேட்டடான கண்டென்ட். ஆனால் எக்ஸப்ஷன் அப்படி இல்லை. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? இதில் செக்டுனா என்ன, அன்செக்டுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது, த்ரோவபிள்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இது ஒரு கிளாஸ், த்ரோவபிள்ங்கிறது ஜாவாவில் ஒரு கிளாஸ். அதுக்கு ரெண்டு சைல்டு கிளாஸ் இருக்குது, ஒன்று எரர் இன்னொன்று எக்ஸப்ஷன். அப்போ அதை போய் தேடுவோமே, த்ரோவபிள் அப்படின்னு தேடி பார்ப்போமே. த்ரோவபிள் ஜாவா அப்படின்னு தேடி பார்க்குறேன். த்ரோவபிள்னு ஒரு கிளாஸ் இருக்கா? இந்த கிளாஸ் என்ன பண்ணுது? அப்போ இந்த கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸை பற்றி படிக்கிறோன்னா அந்த கிளாஸோட பேக்கேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ அது ஜாவா டாட் லேங்கில் இருக்குது. ஓகே, அதோடய பேரண்ட் கிளாஸ் யார்? அதோட பேரண்ட் கிளாஸ் ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட். சரி, அதுக்கான டைரக்ட் நோன் சப் கிளாஸஸ் யார்? ஒன்று எரர், இன்னொன்று எக்ஸப்ஷன். இப்படி ரெண்டு கிளாஸஸ் இருக்குது, எரர்னு ஒரு கிளாஸ், எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸ். அது என்னங்க பண்ணும்? இந்த போட்டிருக்கா, தி த்ரோவபிள் கிளாஸ் இஸ் த சூப்பர் கிளாஸ் ஆஃப் ஆல் எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் இன் தி ஜாவா லாங்குவேஜ். ஒன்லி, அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒன்லி ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ஆர் ஒன் ஆஃப் இட்ஸ் சப் கிளாஸஸ் ஆர் த்ரோன் பை தி ஜாவா விர்ச்சுவல் மிஷின். அப்போது இந்த கிளாஸோட சப் கிளாஸாக இருந்தால் மட்டும்தான் ஜேவிஎம், இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஜேவிஎம் த்ரோ பண்ணும். இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டாக இருக்கணும் அல்லது இந்த கிளாஸோட சப் கிளாஸஸோட ஆப்ஜெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஜேவிஎம் த்ரோ பண்ணும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? இன்ஸ்டன்சஸ் ஆஃப் டூ சப் கிளாஸஸ் இப்போ இதெல்லாம் அஃபிஷியல் சைட், ஆரக்கிள் வந்து ஜாவாவோட அஃபிஷியல் வெப்சைட். அஃபிஷியல் சைட்டில் படிக்கிறதே நமக்கு புரியுது. அப்போ நம்ம இதே தொடர்ந்து படிக்கலாம், இதுக்கப்புறம் வேறு வேறு சைட்ஸில் போய் நம்ம தேடிக்கலாம். இன்ஸ்டன்சஸ் ஆஃப் டூ சப் கிளாஸஸ், ஒன்று ஏரர், இன்னொன்று எக்ஸப்ஷன், ஆர் கன்வென்ஷனலி யூஸ்டு டு இண்டிகேட் எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன்ஸ் ஹேவ் அக்கர்ட். எப்போ எக்ஸப்ஷனலான ஒரு சுச்சுவேஷன் வருதோ அதை சொல்லும், அவ்வளோதான். சரியா? அப்போ எக்ஸப்ஷன் நடக்கும்போது என்னென்னலாம் நடக்கும்? இந்த பாருங்கள், இந்த மெசேஜ் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிடுறோம். சரியா? இந்த ரெண்டு லைனை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிடுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த லைனை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸப்ஷன் நடக்குதுன்னா, இந்த மாதிரியான தப்பான ரூட்டில் ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்குன்னா என்ன நடக்கும்? என்ன சொல்கிறாங்க, ஏ த்ரோவபிள் கண்டெயின்ஸ் ஏ ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிடுறது. ஸ்னாப்ஷாட் ஆஃப் தி எக்ஸிக்யூஷன் ஸ்டாக் ஆஃப் இட்ஸ் த்ரெட் அட் த டைம் இட் வாஸ் கிரியேட்டட். ஒரு எக்ஸப்ஷன் நடக்குது, ஒரு ப்ரோக்ராமில் எக்ஸப்ஷன் நடக்குதுன்னா டக்குன்னு போய் எந்த இடத்துல எக்ஸப்ஷன் நடந்ததுங்கிறத எக்ஸப்ஷன் கிளாஸ் நோட், த்ரோவபிள் கிளாஸ் இல்லை எக்ஸப்ஷன் கிளாஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நோட் பண்ணிவிட்டு யூசருக்கு சொல்லும். இட் கேன் ஆல்சோ கண்டெயின் அ மெசேஜ் ஸ்ட்ரிங் தட் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி எரர், எதனால் இந்த பிரச்சனை வந்ததுங்கிறத சொல்லும். இந்த ரெண்டு லைன் புரியலைன்னே வச்சுக்கலாம். இந்த ரெண்டு லைனில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல. சரியா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த லைன் ரெண்டு லைனை புரிஞ்சுக்க போகிறோம். எப்படி புரிஞ்சுக்கிடுறது? இந்த ரெண்டு லைன் இருக்கட்டும், இந்த ரெண்டு லைனு. இப்போ நமக்கு எக்ஸப்ஷன் நடந்திருக்கா? இந்த இடத்துல எக்ஸப்ஷன் கன்சோலில் நம்ம எக்ஸப்ஷன் பார்த்தோமா? இந்த எக்ஸப்ஷனை அப்படியே காப்பி பண்ணிடுறோம், அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுறோம். இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைன் என்னது? ஏ த்ரோவபிள் கண்டெயின்ஸ் எ ஸ்னாப்ஷாட் ஆஃப் தி எக்ஸிக்யூஷன் ஸ்டாக். எக்ஸிக்யூட் ஆகும்போது எங்கே எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சு? இங்கே பாருங்கள், எங்கே எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருக்கு? நீங்கள் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கீங்க, அதில் எக்ஸப்ஷன் டெமோ ஒன் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, வச்சுருக்கோமா? இந்த இடத்துல எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கோமா, அதில் எக்ஸப்ஷன் டெமோன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோமா? அந்த கிளாஸில் மெயின் மெத்தட் வச்சுருக்கீங்க. அந்த மெயின் மெத்தடில் லைன் நம்பர் டென்னுக்கு நான் போனேன். லைன் நம்பர் டென் என்னென்னு போய் பார்ப்போம். லைன் நம்பர் டென் டிவைடு. இந்த லைன் நம்பர் டென்னுக்கு நான் போனேன், இந்த லைன் நம்பர் டென்னுக்கு போனேன். அங்கே லைன் நம்பர் டென் என்னைய லைன் நம்பர் 32 கூட்டிகிட்டு போச்சு. இப்போ நம்ம F3 ப்ரெஸ் பண்ணால் அதோட எக்லிப்ஸில் அதோட டிஸ்கிரிப்ஷன் டெஃபினிஷன் என்னங்கிறதுக்கு போயிடலாம்.
ஒரு மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட்லேருந்து. இப்போ F3 ப்ரெஸ் பண்ணால் லைன் நம்பர் 27க்கு வந்துட்டேன். லைன் நம்பர் 27ல் லைன் நம்பர் 29 ஸ்கேனர் ஆப்ஜெக்ட், அதில் ஒரு நம்பர் வாங்கினேன், அதில் ஒரு நம்பர் வாங்கினேன். லைன் நம்பர் 32 நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். 33 அங்கே 32 நம்ம ஏதாவது ஒரு லைன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் லைன் நம்பர் 32. இப்போ தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. லைன் நம்பர் 32 அது கரெக்டாக சொல்லுது பாருங்கள். லைன் நம்பர் 32ல் நான் டிவைடுங்கிறத பண்ணும்போது தான் எனக்கு என்ன பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன்னா, ஜாவா டாட் லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், ஒரு நம்பரை எப்படி ஜீரோவால் டிவைட் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ அந்த மேலே இருக்கிற மெசேஜை படித்து பாருங்கள். எ த்ரோவபிள் கண்டெயின்ஸ் அ ஸ்னாப்ஷாட் ஆஃப் தி எக்ஸிக்யூஷன் ஸ்டாக். எக்ஸிக்யூஷன் ஸ்டாக் புரியுதா? முதல்ல மெயின் மெத்தடுக்கு போனேன், அங்கேருந்து டிவைட் மெத்தடுக்கு போனேன். இதான ஸ்டாக், இதான நம்ம முன்னாடி படித்த ஸ்டாக். முதல்ல மெயின் மெத்தட், அதுலேருந்து டிவைடுக்கு போனேன். அந்த அதுக்கு போய் அந்த பிரச்சனை எப்போ வந்துச்சு? இட் ஆல்சோ கண்டெயின்ஸ் அ மெசேஜ், மெசேஜ் ஸ்ட்ரிங். அந்த மெசேஜ் ஸ்ட்ரிங் என்ன கொடுக்கும்? தட் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி எரர். ஆமாம், மோர் இன்ஃபர்மேஷன். ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா? டிவைட் பை ஜீரோன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா? அப்போ ஒரு எக்ஸப்ஷன் நடக்கும்போது என்னங்க நடக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸப்ஷன் நடக்கும்போது எக்ஸப்ஷன் த்ரெட், அதாவது அந்த ஸ்டாக்கில் எங்கே எக்ஸப்ஷன் நடந்தது அப்படிங்கிற லைன் நம்பர் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி லைன் நம்பர் தெரிஞ்சிருச்சுனா தான் நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாமே, அது நமக்கு தெரிஞ்சிடும். அதோடு சேர்ந்து என்ன எக்ஸப்ஷன் நடந்தது அப்படிங்கிற எக்ஸப்ஷன் நேம், இங்கே நடந்திருக்கிற எக்ஸப்ஷன் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அந்த எக்ஸப்ஷன் நேம் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த எக்ஸப்ஷனுக்கான ரீசன் மெசேஜ், அந்த எக்ஸப்ஷன் மெசேஜ் ஸ்ட்ரிங் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இது மூணும் நமக்கு எக்ஸப்ஷனில் தெரிஞ்சிடும். எப்போ எக்ஸப்ஷன் நடந்தாலும் இது தெரிஞ்சிடும். நம்ம என்ன எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணல, பொதுவாக இப்படி ஒரு நடந்துச்சுன்னா இது தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு புரியுதா? இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ இந்த மேலே இருக்கிற ரெண்டு லைனும் இப்போ எனக்கு ஓரளவு புரியுது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? இதில் ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இல்லை சார். ஓகே, அவ்வளோதாங்க. அப்போ இப்போ போயிட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். எதை? அப்போ எக்ஸப்ஷன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இப்போது எக்ஸப்ஷன், இப்போ ஓரளவு எக்ஸப்ஷன்னா தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸப்ஷனில் எரர்னா என்னது, எக்ஸப்ஷனாக என்னது, இது ரெண்டையும் போய் பார்க்க போகிறோம். வாட் இஸ் எரர், வாட் இஸ் எக்ஸப்ஷன். அப்போ எரர், எரர் யாரோட சப் கிளாஸ்? த்ரோவபிளோட சப் கிளாஸ். அப்போ எரர்னா என்னது அண்ட் எரர், இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கணும். சரியா? எரருக்கான காரணம் என்ன இதெல்லாம்? அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து எரர்னா என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கேன். எரர் அண்ட் எரர் இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் த்ரோவபிள். ஆமாம், இது நமக்கு தெரிஞ்சது தானே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? தட் இண்டிகேட் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ், ஏ ரீசனபிள் அப்ளிகேஷன் ஷுட் நாட் ட்ரை டு கேட்ச். எதனால் இது வருதுன்னே தெரியாது. இப்படி எரர் ஏன் வருது, இப்போ மெமரி எப்படி வருது, ஏன் மெமரி இஷ்யூ வருதுன்னே தெரியாது. ஏன்னா வேறு சில அப்ளிகேஷன்ஸ் கூட எரர் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். நம்ம வேறு ஏதாவது டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம், அப்போ கூட அவுட் ஆஃப் மெமரி எரர்லாம் நமக்கு வர்றதா இருக்கும். மோஸ்ட் சச் எரர்ஸ் ஆர் அப்நார்மல் கண்டிஷன்ஸ். இது எரர். எக்ஸப்ஷன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு போய் பார்ப்போமா? இப்போ எரருக்கு போய் பார்த்தோம்ல, இதே மாதிரி எக்ஸப்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், எக்ஸப்ஷனும் சப் கிளாஸ் ஆஃப் த்ரோவபிள் கிளாஸ். சரியா? இதுக்கு கீழே வந்து பார்ப்போம். இந்த கிளாஸ் எக்ஸப்ஷன் அண்ட் சப் கிளாஸஸ் ஆர் அ ஃபார்ம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு வித்தியாசம் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எரரை போய் எரருக்கு நோட் பண்ணி வச்சோமா? எக்ஸப்ஷனுக்கு பாருங்கள், எரருங்கிறதும் சப் கிளாஸ் ஆஃப் த்ரோவபிள், எக்ஸப்ஷனும் த்ரோவபிளோட சப் கிளாஸ். தட் இண்டிகேட்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? தட் அ ரீசனபிள் அப்ளிகேஷன், மேலேயே அதான் கொடுத்துருந்தாங்க, சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் தட் அ ரீசனபிள் அப்ளிகேஷன் ஷுட் நாட் ட்ரை டு கேட்ச். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மைட் வாண்ட் டு கேட்ச். என்னங்க சொல்கிறீங்க? மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்க ரெண்டுமே புரியலையே, எரரும் புரியலை, எக்ஸப்ஷனும் புரியலையே. எரர்னா நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன் அந்த எரர் வருது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அவுட் ஆஃப் மெமரியெலாம் ஏன் வருதுன்னு தெரியாது. அது கம்பைலரோட நாலேஜே இல்லாமல் வரும். அதனால தான் ஷுட் நாட் ட்ரை டு கேட்ச், அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. மோஸ்ட் சச் எரர்ஸ் ஆர் அப்நார்மல் கண்டிஷன்ஸ். ஆனால் எக்ஸப்ஷன்னா அப்படி இல்லை, யூசர் தான் எக்ஸப்ஷனுக்கு முக்கியமான காரணமாக இருப்பார். ரொம்ப, அதாவது யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்குகிற இன்புட்னால தான் இது மெஜாரிட்டி நடக்கும். அப்போது ப்ரோக்ராமை கரெக்டாக எழுதும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம அவேராக இருந்தாலே இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிடலாம். அதனால தான் மைட் வாண்ட் டு கேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்ச்னால் என்னங்க பண்ணணும் நீங்கள் சொல்கிறதுல? கேட்ச்னால் என்னது
ரொம்ப ஈஸி கேட்ச் அப்படிங்கிறது. ரியல் லைஃப்லேயே எப்போ எக்ஸப்ஷன் நடந்தாலும் அதுக்கான ஒரு ரீசன், அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் உங்ககிட்ட வந்துடும். இப்போ எனக்கு நான் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆஃபர் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இந்த ஸ்லிப்பை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை வாங்கும்போது உங்களுக்கு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வசந்த் அன்கோ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், வசந்த் அன்கோவில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கூப்பன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் இந்த கூப்பனை போய் வசந்த் அன்கோவில் கொடுக்குறேன். முதல் தடவை ஒரு டிவி வாங்குகிறேன், அடுத்து இப்போ ஏதோ ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்கலான்னு போகிறேன். அப்போ நமக்கு இந்த மாதிரி இதுக்கு ஒரு 500 ரூபா ஒர்த் இருக்குது அப்படின்னு நான் வசந்த் அன்கோவுக்கு போகிறேன். இதை கொண்டு போய் நான் வசந்த் அன்கோவில் கொண்டு போய் கொடுக்குறேன். இந்த மாதிரி எனக்கு நான் ஏற்கனவே இங்கே ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினதுனால நீங்கள் இந்த 500 ரூபா லெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்குறேன். அவர் அந்த கூப்பனை வாங்கி பார்க்குறாரு. கூப்பனை நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அந்த கூப்பனை வாங்கி பார்த்துட்டு அவர் 500 ரூபாய் கம்மி பண்ணுவாருங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 500 ரூபாய் அந்த கூப்பனை வாங்கி பார்த்துட்டு, சார் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்க மறந்துட்டீங்க, இதை வந்து 6 மாதம்தான் வேலிடிட்டின்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். பாருங்கள், நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே வாங்கினீங்கன்னா தான் இந்த 500 ரூபாய். நீங்கள் டிவி வாங்கி 2 வருஷம் ஆச்சு சார், இதோடய வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் அந்த ஆப்ஜெக்டை, அதாவது அந்த கூப்பனை என்கிட்ட திரும்ப கொடுத்துருவார். இதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வச்சு கூப்பன் கொடுக்குறதுலாம் இருக்குல்ல இல்லையா? அப்போ இங்கே நான் எதிர்பார்த்துட்டு போனது எனக்கு 500 ரூபாய் கம்மி பண்ணுவாங்கங்கிறது நான் எதிர்பார்த்துட்டு போனது. ஆனால் எனக்கு நடந்திருக்கிறது, நான் எந்த கூப்பனை கொண்டு போனனோ அது இது இது வேலிடு கிடையாது அப்படின்னு ஏன்ட்டியே திரும்ப கொடுத்துட்டேன். இது நடந்திருக்கிறது. அப்போது வென்எவர் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ், த கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வில் பி த்ரோ. இப்போ எக்ஸப்ஷன் ரூட்டுக்கு போயிட்டோம், 500 ரூபாய் நமக்கு கொடுக்கல, இதுதான் நம்ம மேலே பார்த்த மெசேஜ். எப்போ எக்ஸப்ஷன் நடந்தாலும் இதானே நம்ம பார்த்தோம், எங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம். வென் எவர் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ், த கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வில் பி த்ரோன். இப்போ இந்த லைன் படித்தா புரியுதா? எப்போ எக்ஸப்ஷன் நடந்தாலும், இப்போ எக்ஸப்ஷன் தான், அப்படி எக்ஸப்ஷன் நடந்ததுக்கு காரணமானது யார்? இந்த கூப்பன். இந்த கூப்பனை என்கிட்ட திரும்ப த்ரோ பண்ணிட்டாங்க, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் அந்த கூப்பனை வாங்கிக்கணும். அந்த இடத்துல ஒரு ஸ்மூத்தாக அவருக்கும் எனக்குமான ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும்னு நினச்சா நான் அந்த கூப்பனை வாங்கிக்கணும், இல்லைனா வாங்க மாட்டேன்னு சண்டை போடணும் தானே? அப்போ இந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை வாங்கிக்கிட்டால் தான் அடுத்து நான் போக முடியும். இல்லை இல்லை, நான் இந்த 500 ரூபாய் கூப்பனை வாங்க மாட்டேன், நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படின்னா அடுத்து நம்ம எதையுமே பேச முடியாது அவர் கூட. அதுதான் உண்மையிலேயே எக்ஸப்ஷன் ஹேண்டில். அப்போ வென்எவர் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ், அ கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வில் பி த்ரோன். இந்த அப்போ அவர் ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறாரு, இதை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு உங்ககிட்ட த்ரோ பண்ணுறாரு. அப்போ த்ரோ பண்ணாருனாலே நான் அதை கேட்ச் பிடிச்சி வச்சுக்கணும், இதை கேட்ச் பிடிச்சி வச்சுக்கணும், இட் ஷுட் பி காட், அவ்வளோதாங்க. அப்போ எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் இதில் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆப்ஜெக்ட் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகுது, அதை கேட்ச் பண்ணணும், அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகுறத வாங்கி கேட்ச் பிடிச்சி வைக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அப்போ நான் அந்த கூப்பனை வாங்கிட்டு அடுத்து நான் அவர்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அப்போது இதை நான் ப்ரோக்ராமாக எழுதுகிறேன்னு வைங்களேன். நான் வசந்த் அன்கோவுக்கு போனேன், நான் என்ன ட்ரை பண்ணேன், தெரியுமா? நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட், நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு நினச்சேன். அப்படி ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு ஃப்ரிட்ஜை சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பில்லிங் கவுண்டருக்கு போனேன். பில்லிங் கவுண்டருக்கு போயிட்டு நான் என் கையில் இருந்த கூப்பனை ஹேண்ட் ஓவர் பண்ணேன். அப்படி கூப்பனை ஹேண்ட் ஓவர், இதான் 3வது ஸ்டெப் நான் பண்ணது. இப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணின உடனேயே அவர், இல்லைங்க இதை நாங்கள் வாங்க மாட்டோம், இந்த கூப்பனை வாங்க மாட்டோம், இந்த கூப்பன் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கூப்பன், அது டேட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த கூப்பனுக்கு அதோடு சேர்ந்து அவர் ஒரு மெசேஜும் சொன்னார். என்ன சொன்னார்? எக்ஸ்பயர்டு அப்படின்னு ஒரு மெசேஜும் சொன்னார். அதுதான் நம்ம இங்கே பார்த்தது. எங்கே பார்த்தோம்? இதே மாதிரி தான் ஜாவா நம்மக்கிட்ட மெசேஜ் சொல்லுது. இல்லை, இப்போ உங்களுக்கு நடந்து அங்கே நடந்தது கூப்பன் எக்ஸப்ஷன், இங்கே நடந்தது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அங்கே அவர் என்ன ரீசன் சொன்னார்? கூப்பன் காட் எக்ஸ்பயர்டு. இங்கே என்ன ஜாவா ரீசன் சொல்லுது? டிவைட் பை 0, அவ்வளோதாங்க. அப்போது இந்த இடத்துல எனக்கு கூப்பன் எக்ஸப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ கூப்பன் எக்ஸப்ஷன் நடந்தால் நான் அந்த கூப்பனை, இதே மாதிரி கூப்பன் எக்ஸப்ஷன் எனக்கு மட்டுமா நடக்கும், இதே மாதிரி நிறைய பேர் வந்திருக்கலாம். அப்போ கூப்பன் எக்ஸப்ஷன் நடந்தால் எனக்கு இருக்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ். கூப்பன் எக்ஸப்ஷனுங்கிறது ஒரு காமனான ஒரு சினாரியோ. அந்த காமன் சினாரியோவில் நான் ஒரு கஸ்டமர், அவ்வளோதான். அப்போ நான் ஒரு கஸ்டமர், அதனால் எனக்கு அதோட ஒரு இன்ஸ்டன்ஸ், கூப்பன் ஆப்ஜெக்ட், கூப்பன் எக்ஸப்ஷனோட ஒரு இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ்னால் ஆப்ஜெக்ட், கரெக்டாக ஒரு சாம்பிளை எனக்கு சொல்கிறாங்க.
அப்போ நான் அதை வாங்கிட்டு நான் அவர்கிட்ட ஓகே சார், ஓகே எனக்கு அது இல்லாமலே பில்லு போடுங்க அப்படின்னு நான் சொல்லலாம். இது ஒரு சாய்ஸ். அப்படி இல்லைன்னா, இல்லையே எனக்கு வசந்தன் கூட மேனேஜர் தெரியும், இல்லை வசந்தன் கூட ஓனர் பையன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், இதை வாங்கிக்கோங்க, இப்படியும் நான் அட்டெம்ப்ட் எடுக்கலாம். அது எடுக்கணும்னா அடுத்த ட்ரை, நீங்கள் அடுத்து யாருக்கு வசந்தனுக்கு ஓனருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, சார் நான் தான் உங்கள் கடைக்கு வந்திருக்கேன், எனக்கு இந்த கூப்பன் வாங்கிக்கோங்க அப்படின்னா அடுத்த ட்ரை. அவர் ஃபோனை எடுத்தாருன்னா நீங்கள் நினச்சது நடக்கும், அப்படி இல்லைன்னா அவர் வந்து டிட் நாட் பிக்கப், சரியா, டிஎன்பி, டிட் நாட் பிக்அப் யுவர் கால் எக்ஸப்ஷன். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ஹேண்டில் பண்ணிக்கணும். இப்படி போயிட்டே இருக்கலாம். இந்த ஐடியா புரியுதா? இதில் இந்த பிரேசஸ் தவிர மீது எல்லாமே ரொம்ப சாதாரணமானது தான். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, இப்படி ட்ரை பண்ணும்போதே கண்டிப்பாக உங்கள் கூப்பன் ரிட்டன் ஆகுமா, இல்லை ரிட்டன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக ரிட்டன் ஆகணும்னு இல்லை. அவர் ஓகே சார் நீங்கள் ரொம்ப நாளாக எங்கள் கஸ்டமராக இருக்கீங்கன்னு வாங்க கூட செஞ்சுக்கலாம்ல. அப்போ வந்து ஒரு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக எக்ஸப்ஷனில் போய் முடிஞ்சிரும்னு இல்லை. இன்கேஸ் எக்ஸப்ஷனில் போனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கேட்ச். அப்போ இந்த ட்ரை இதை வந்து ட்ரை பிளாக்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இதே டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரை கேட்ச்னு யூஸ் பண்ணுவாங்க. சி ப்ளஸ் ப்ளஸில், சி ஷார்ப்பில், ஜாவாவில் எல்லாத்துலேயும் ட்ரை கேட்ச் தான். பைத்தானில் இதில் எக்ஸப்ட்னு எழுதுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இந்த கான்செப்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இந்த கேட்ச், ட்ரை கேட்ச், இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் உண்டு, சரியா? அப்போது நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறேன், இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஹேண்ட்லிங் கோடு தான் நான் இங்கே எழுதும். இப்போ இது அப்படியே டெக்னிக்கலாக பேசுகிறதா இருந்தால், இங்கே உங்களோட ஆக்சுவல் கோடிங், ஆக்சுவல் ப்ரோக்ராம், ஆக்சுவல் கோட், இங்கே ஒருவேளை அது எக்ஸப்ஷனுக்கு போயிடுச்சுன்னா அந்த எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஹேண்ட்லிங் கோட் இதை கேட்சில் எழுதணும். அப்போ எக்ஸப்ஷனில் போனால் மட்டும்தான் இந்த கேட்ச் ஒர்க் ஆகும். எக்ஸப்ஷன் ரூட்டில் போகல ப்ரோக்ராமில், இப்போ யூசர் கரெக்டான நம்பர் கொடுத்துட்டார்னா இந்த மாதிரி நடக்காது. இது புரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? அப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி ட்ரை பண்ணுறது? இப்போ நான் போகிறேன், இப்போ எனக்கு டிவைட் பை ஜீரோ தானே வருது. எனக்கு முதல்ல நான் கண்டுபிடிக்க வேண்டியது எங்கே எக்ஸப்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எங்கே இந்த இதில் எக்ஸப்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிள் ஏரியா இது? இந்த லைன் நம்பர் 32 தானே, கரெக்டா? இங்கே தானே இன்ஃபினிட்டி வருது. அப்போ எங்கே நடக்குதோ அதுக்கு முன்னாடி இதை தான் நான் ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் இதை ட்ரை பண்ணுறேன், இதை ட்ரை பண்ணுறது, அப்போ இங்கே தப்பு நடக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், சரியா? இதை நான் ட்ரை பண்ணும்போது இதை ட்ரை பண்ணி இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். இதுதான் நான் பண்ண போகிறேன் வேலை, இதை ட்ரை பண்ணுறேன், இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நானாகவே போய் ஜாவாகிட்ட என்ன சொல்கிறேன், இதை ட்ரை பண்ணும்போது எக்ஸப்ஷன் த்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா அப்போ ஜாவா கேட்கும், அப்போ நீயே கேட்ச் கொடு, அப்போ நான் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறேல்ல, எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறேல்ல, அதுக்கான கேட்சை கொடு அப்படின்னு ஜாவா கேட்கும். அப்போ நான் கேட்ச் அப்படின்னு போட்டு என்ன ரீசன், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஏன்னா நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான் வருதுன்னு பார்த்துட்டேன். அப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான் இந்த இடத்துல, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தானே காமிக்குது. அப்போ நான் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், ஏஇன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறேன், கேட்ச் பிளாக், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், ப்ளீஸ் செக் நம்பர் 2 வேல்யூ அப்படின்னு நான் இங்கே ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன், அவ்வளோதாங்க. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் இங்கேருந்தே டிவைடை கால் பண்ணணும்னா கால் பண்ணிக்கலாம். அப்போ யூசரை இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, யூசர் ஜீரோ கொடுத்தா அவர்கிட்ட நீங்கள் ஜீரோ கொடுத்துருக்கீங்க, இட் சீம்ஸ் நம்பர் 2 இஸ் ஜீரோ, நம்பர் 2 இஸ் ஜீரோ, ப்ளீஸ் செக் நம்பர் 2 வேல்யூ அப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதாங்க. இப்போ நான் இதோட கன்சோலுக்கு போய் இதோட அவுட்புட் காமிக்கிறேன், ஷோ வியூ கன்சோல். இப்போது நம்பர் 100 கொடுக்குறோம், ஜீரோ கொடுக்குறோம், நம்பர் 2 இஸ் ஜீரோ, ப்ளீஸ் செக் நம்பர் 2. திரும்ப நம்பர் கேட்கும், திரும்ப நான் நம்பர் 100, திரும்ப நான் 2 கொடுத்தா அவுட்புட் கரெக்டாக வந்துடும், அடிஷனுக்கான வேல்யூ கேட்கும். இப்போ நான் 200 300 கொடுத்தா அடிஷன் இஸ் 500 வந்துடும். இல்லை
இந்த இடத்துல நான் இங்கே மெசேஜ் ஒன்று சேர்த்துக்கிறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் என்டர் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் சேர்த்துக்கிறேன். இப்படி மெசேஜ் சேர்த்துட்டு என்டர் நம்பர்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் ஜீரோ கொடுக்க 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 ஜீரோ நம்பர் டூ என்டர் நம்பர்ஸ் திரும்ப ஹண்ட்ரட் ஜீரோ விடவே விடாது. அப்போ இந்த எக்ஸெப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோங்கிறது புரியுதா? முன்னாடி ப்ரோக்ராம் அப்ரப்டாக ஸ்டாப் ஆச்சு, இப்போ நம்ம எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இது புரியுதா? அப்போ இந்த ட்ரை கேட்ச் புரியுதா? இதில் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்கா? நரேஷ் உங்களுக்கு புரியுதா? முத்துசெல்வி, துரை? புரியுது. ஓகே சார், அவ்வளோதாங்க. இப்போ இதில் உங்களுக்கு இதெல்லாம் புரியுதுன்னா, எனக்கு இதில் வேறு சில கேள்விகள்லாம் இருக்குது. என்னென்ன கேள்விலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப விவரமாக இந்த ப்ரோக்ராமை பண்ணிட்டீங்க. இப்போ எப்படி ஒருத்தர் என்னை பார்த்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் பயங்கர கிளவர். ஆ, என்ன சொல்கிறீங்க? கேட்கல. ஆமாவா? என்ன என்ன பண்ணிட்டோம் அதை சொல்லுங்கள். கேட்ச் லைன் வந்து நான் அப்படி சொல்லலை. நீங்கள் நான் சொல்கிறது வந்து, நீங்கள் எவ்வளோ விவரமாக பண்ணிட்டீங்க தெரியுமா இந்த இடத்துல? அரித்மெட்டிக் எக்ஸல், இப்போ நான் இதை ப்ரோக்ராம், நான் ஒரு ப்ரோக்ராமராக இமேஜின் பண்ணுறேன். நான் ஒரு ப்ரோக்ராமாக இமேஜின் பண்ணும்போது நான் புதுசு ஜாவாவுக்கு. இந்த இடத்துல இந்த கேட்சுக்கு ப்ராக்கெட்டில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்னு கொடுக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஏற்கனவே ஜாவா டெவலப்பராக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்னு கொடுக்குறீங்க. எனக்கு எப்படி இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான் கொடுக்கணுங்கிறது தெரியும்? இதே மாதிரி என்னென்ன இருக்கோ யாருக்கு தெரியும்? கரெக்டா? அப்போ நான் இதை எப்படிங்க, ஓகே நீங்கள் சொன்ன கோர் ஐடியா புரிஞ்சிருச்சு, ஆனால் இதை நான் எப்படி நான் வந்து எனக்கு பிளாங்க் பேப்பரில் நான் இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். சரி, ட்ரைனா வந்து எந்த இடத்துல தப்பு நடக்கிற பாசிபிலிட்டி இருக்கோ அதுக்கு முன்னாடி ட்ரைன் எழுதணும், ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் கொடுக்கணும், அது நல்லா புரிஞ்சிருச்சு. கேட்சை நான் எப்படிங்க கொடுக்கணும், அதில் என்னென்ன எக்ஸப்ஷன்லாம் இருக்குது? நீங்கள் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டீங்க, இப்போ இதே மாதிரி வேறு என்னென்ன எக்ஸப்ஷன் இருக்குது, அதையெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? ஒருவேளை என்ன எக்ஸப்ஷன் நடக்கும்னே எனக்கு தெரியலனா நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான கேள்விலாம் இருக்குல்ல. ஆ, சொல்லுங்க. ஆமாம், இல்லை டிவைட் கொடுத்துருங்க, கண்டிப்பாக கொடுக்கணுமா? இல்லை இல்லை, இந்த டிவைடு கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம யூசர் வந்து தப்பாக நம்பர் கொடுத்துட்டாருன்னா அப்போ அவருக்கு எப்படி ரிசல்ட் கொடுப்பீங்க? டிவிஷன் ரிசல்ட் எப்படி கொடுப்பீங்க? அப்போது சார், நீங்கள் உங்கள் சைட்லேருந்து தப்பாக கொடுத்துருக்கீங்க. இப்போ பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தா பாஸ்வேர்டு தப்பு திரும்ப என்டர் பண்ணி என்டர் பண்ணி நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குல்ல. அது மாதிரி நான் கொடுக்குறதுக்கு நான் திரும்ப அந்த டிவைட் மெத்தடை கால் பண்ணுறேன். சொல்லலாம், கால் பண்ணணும் கட்டாயம். கால் பண்ணலைன்னா யூசருக்கு மெசேஜ் மட்டும் போயிடும், அதோட ப்ரோக்ராம் நின்றோம். டிவிஷன் அதுக்கப்புறம் பண்ணாது. ஓகே ஓகே. இதுக்கப்புறம் டிவிஷனை பண்ணல கேள்வி. இதுக்கப்புறம் டிவிஷனை பண்ணாது. இல்லை, எனக்கு டிவிஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப டிவைடை கால் பண்ணீங்கன்னா லைன் நம்பர் 40லேருந்து 27க்கு திரும்ப போகும். ஓகே சார், சரி. ஆப்ரேஷன் நடக்கும். ஆமாம் ஆமாம். புரியுதா? புரியுது சார். அப்போ இது மாதிரி என்னென்ன எக்ஸெப்ஷன்லாம் இருக்குங்க அப்படின்னு கேட்டால் அதை தான் நம்ம இப்போ போய் பார்க்கணும். அப்போ எக்ஸெப்ஷனுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள், இந்த கிளாஸ் எக்ஸெப்ஷன் அண்ட் எனி சப் கிளாஸஸ். அப்போது எக்ஸெப்ஷனுக்கு கீழே சப் கிளாஸஸ்லாம் பேசுகிறாங்க, அப்படி இருக்கா? இப்போ முதல்ல த்ரோவபுள்னு ஒரு கிளாஸ் பற்றி பேசணும். த்ரோவபுளுக்கு எத்தனை சப் கிளாஸஸ்? ரெண்டு சப் கிளாஸஸ், ஒன்று எரர், இன்னொன்று எக்ஸெப்ஷன். சரி, அப்போது எரரை போய் பார்த்தோம். எரர்னு ஒரு சப் கிளாஸை போய் பார்த்தா, ஏ அப்பா, டைரக்ட் நோன் சப் கிளாஸஸ் நிறைய இருக்குது. என்னென்னலாம் இருக்குது? அனடேஷன் இருக்குது, அசஷன் ஏரர் இருக்குது. இதெல்லாம் செலினியம்லாம் யூஸ் பண்ணும்போது அசஷன் ஏரர்லாம் வரும். சரியா? விர்ச்சுவல் மிஷின் ஏரர், நீங்கள் ரெண்டு மூணு சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறீங்க, விர்ச்சுவலாக மிஷின் கனெக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வரும். அப்போ பார்த்துக்கலாம், நம்ம ரொம்ப முக்கியமான ஏரியா கிடையாது இது. அப்போ பார்த்துக்கலாம். எக்ஸப்ஷன், எக்ஸப்ஷனுக்கு இந்த மாதிரி சப் கிளாஸஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, இங்கே பாருங்கள், இவ்வளோ சப் கிளாஸஸ் இருக்குது. டைரக்ட் நோன் சப் கிளாஸஸ் எக்ஸப்ஷனுக்கு இவ்வளோ இருக்குங்க. ஏ அப்பா, அப்போ நான் இவ்வளவும் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக முடியாது, ஒருத்தரால் கண்டிப்பாக இவ்வளவும் தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ நான் இதில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், எதாவது எப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த எஸ்கியூஎல் எக்ஸப்ஷன் இருக்கா, இது யூஸ் பண்ணியிருக்கேன். ரன் டைம் எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்டரப்டட் எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்.
எக்ஸ்பாத் எக்ஸப்ஷன் செலினியமில் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு நாலஞ்சு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு என்னை ஒருத்தர் கூப்பிட்டு நாட் ஓனர் எக்ஸப்ஷனாக என்னது, பிரிண்ட் எக்ஸப்ஷனாக என்னதுன்னா நானும் பார்த்து தான் சொல்லணும். அதனால் கண்டிப்பாக இவ்வளோ எக்ஸப்ஷனும் ஒருத்தருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவ்வளோவும் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையும் இல்லை. அப்பப்போ எப்படி வருதோ என்ன எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுதோ அதை பார்த்துக்கலாம். சரி, இந்த சப் கிளாஸஸ்லாம் இருக்கட்டும். இப்போ இதில் போய் காமிக்கிற பாருங்கள். அப்புறம் இதில் இவ்வளோ சப் கிளாஸஸ் இருக்கா? இப்போ ரன் டைம் எக்ஸப்ஷன் ஒன்று இருக்குது, அதை போய் காமிக்கிறேன் பாருங்கள். ரன் டைம் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ், அதுக்கு கீழே எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது பாருங்கள், இவ்வளோ கிளாஸஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் ப்ராக்டிக்கலி ஒருத்தருக்கு எல்லாமே தெரியணுங்கிற தேவையில்லை, ஆனால் எப்போ தேவையோ அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் இதில் இருக்கிற ஒன்று தான் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் கிளாஸோட டைரக்ட் சப் கிளாஸ் கிடையாது, ரன் டைம் எக்ஸப்ஷனோட ஒரு சப் கிளாஸ். அப்போ இந்த சப் கிளாஸ் கிளாஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம புரிஞ்சுக்கிடுறதுக்கு தான் இவ்வளோ நாள் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். அப்போ இதில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, இல்லீகல் ஸ்டேட் எக்ஸப்ஷன், இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட் ஃபைல் சிஸ்டம் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி நிறைய நோ சச் எலமெண்ட்ஸ் எக்ஸப்ஷன் நிறைய இதுலேருந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரன் டைம் எக்ஸப்ஷன்லேருந்து நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இதுலேருந்து யூஸ் பண்ணுவாங்க. எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தா போதும். அப்போ நமக்கு இப்போ எக்ஸப்ஷனாக என்னென்னு தெரிஞ்சிருச்சு. எக்ஸப்ஷன் நடக்கும்போது ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும், அது ட்ரை பிளாக்லேருந்து த்ரோ ஆகும், அதை கேட்ச் பிடிச்சா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை கேட்ச் பிடிச்சா நம்ம எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ ரன் டைம் எக்ஸப்ஷன்னா என்ன? ரன் டைம் எக்ஸப்ஷன் இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் எக்ஸப்ஷன். ரன் டைம் எக்ஸப்ஷன் இஸ் அ சூப்பர் கிளாஸ் ஆஃப் ஆல் தோஸ் எக்ஸப்ஷன்ஸ் தட் கேன் பி த்ரோன் டியூரிங் தி நார்மல் ஆப்ரேஷன் ஆஃப் தி ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறதே எப்போ தான் ரோல் ப்ளே பண்ண வரும்? கம்பைல் டைம்லையா ரன் டைம்லையா? ரன் டைம். கம்பைல் டைம்ல யார் ரோல் ப்ளே பண்ணுவாங்க? JDK. கரெக்ட். அப்போ JVM சீனுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நார்மல் ஆப்ரேஷன் ஆஃப் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு பேசுனீங்கன்னா, நீங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது என்னென்ன எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுதோ அது எல்லாமே ரன் டைம் எக்ஸப்ஷன். ரன் ஆகும்போது எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். சில டைமில் கம்பைல் டைம்லேயே இந்த இடத்துல எக்ஸப்ஷன் இருக்குதுன்னு காமிக்கும், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும், பின்னாடி பார்ப்போம் நம்ம. சரியா? அப்போது இந்த பார்த்திங்களா, ரன் டைம் எக்ஸப்ஷன் அண்ட் இட்ஸ் சப் கிளாஸஸ் ஆர் அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ். அப்போ செக்டு எக்ஸப்ஷன்னா என்னது, அன்செக்டு எக்ஸப்ஷன்னா என்னது? அன்செக்டு எக்ஸப்ஷன்னா ரன் டைம் எக்ஸப்ஷன். ரன் டைம் எக்ஸப்ஷன்னா என்னதுங்க? ப்ரோக்ராம் நீங்கள் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விஷயத்தையும் காமிக்காது. நீங்கள் கம்பைல் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லாது. கம்பைல் பண்ணும்போது ப்ரோக்ராமில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ரன் பண்ண போயிடும். ரன் பண்ண போகிற இடத்துல நீங்கள் ஜீரோவை கொடுத்தீங்கன்னா என்னால் டிவைட் பண்ண முடியாது, டிவைட் பை ஜீரோ, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு JVM வந்து சொல்லும். அதுதான் ரன் டைம் எக்ஸப்ஷன். அப்போ ரன் டைம் எக்ஸப்ஷன், இப்போ நமக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தானே வந்துச்சு, நீங்கள் என்ன திடீர்னு ரன் டைம் எக்ஸப்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னா, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தானே இருக்குது. அப்போ இது ஒரு கிளாஸ், இந்த கிளாஸோட சூப்பர் கிளாஸ் அது ரன் டைம் எக்ஸப்ஷன். அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ரன் டைம் எக்ஸப்ஷன் இஸ் த சூப்பர் கிளாஸ் ஆஃப் ஆல் எக்ஸப்ஷன்ஸ் தட் கேன் பி த்ரோன் டியூரிங் தி நார்மல் ஆப்ரேஷன் ஆஃப் தி ஜாவா விர்ச்சுவல் மிஷின். அப்போ இந்த ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கு என்ன பேரா? ரன் டைம் எக்ஸப்ஷன் அண்ட் இட்ஸ் சப் கிளாஸஸ். அப்போ இதோட ஒரு சப் கிளாஸ் தான் நம்ம பார்த்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். கரெக்டா? ரன் டைம் எக்ஸப்ஷன் அண்ட் இட்ஸ் சப் கிளாஸஸ் ஆர் அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ். அன்செக்டு எக்ஸப்ஷன்னா நீங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது தான் தெரியும். அப்போ செக்டு எக்ஸப்ஷன்னா என்னதுங்க? அப்போ அடுத்து நம்ம அதை பார்க்கணும், செக்டு எக்ஸப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்ப்போமா? இங்கே போயிட்டு செக்டு எக்ஸப்ஷன் ஆவா அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். ஏதாவது அஃபிஷியல் சைட் ஏதாவது வருதா? அஃபிஷியல் சைட்டே வரலையா? ஜாவா டாக்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். எக்ஸப்ஷன் பேஜுக்கே தான் போகிறாங்க. சரி, அங்கே போய் தேடி பார்ப்போம். எக்ஸப்ஷனில் எங்கேயாவது செக்டு எக்ஸப்ஷன் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத போய் பார்ப்போம். ரன் டைம் எக்ஸப்ஷன் தான் பேசுகிறாங்களா? இந்த கொடுத்துருக்காங்களா, செக்டு எக்ஸப்ஷன்ஸ் நீட் டு பி டிக்ளேர்ட் இன் அ மெத்தட். செக்டு எக்ஸப்ஷனும் ஒரு மெத்தடுக்குள்ளே தான் வரும், அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை தான் நம்ம அடுத்து பார்ப்போம். செக்டு எக்ஸப்ஷன் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதுலேயே தேடி பார்க்கலாம். செக்டுன்னு வேற எங்கேயாவது இருக்கா? செக்டு
ரெண்டு இடத்துல தான் இருக்குது. சரி, அப்போ செக்டு எக்ஸெப்ஷன்னா, செக்டு நல்லா பார்த்துக்கோங்க, செக்டு எக்ஸெப்ஷனுங்கிறது கம்பைல் டைம்லேயே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அன்செக்டு எக்ஸெப்ஷன்னா ரன் டைமில் தெரியும், அப்போ அதை ஹேண்டில் பண்ணணும். அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் ரன் டைம் எக்ஸெப்ஷன்ஸ், ஆல் ரன் டைம் எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ். சரியா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா, இல்லை இது எனக்கு புரியல, இதை நீங்கள் திரும்ப சொல்லணும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சொல்லுங்கள். செக்டு எக்ஸெப்ஷன்னா கம்பைல் பண்ணும்போது வரும் தானே? கம்பைல் பண்ணும்போதே ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணால் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிரும்னா தெரியாது. நான் அதாவது கம்பைல் பண்ணும்போதே ஜாவா சொல்லிடும். இப்போது செக்டு எக்ஸெப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. இப்போ அன்செக்டு எக்ஸெப்ஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ரெண்டு நம்பர் வாங்குறீங்க, நம்பர் ஒன்றுன்னு ஒன்று வாங்குறீங்க, நம்பர் டூன்னு ஒன்று வாங்குறீங்க, இதானே அன்செக்டு எக்ஸெப்ஷனுக்கு பார்த்தோம். நம்பர் ஒன்று நம்பர் டூவால் டிவைட் பண்ணுறீங்க, இதானே அன்செக்டு எக்ஸெப்ஷன். சரியா? இதுதான் அன்செக்டு எக்ஸெப்ஷன். செக்டு எக்ஸெப்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செக்டு எக்ஸெப்ஷன்னா என்னென்னா, இப்போ எனக்கு எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 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 ஃபைலை ரீட் பண்ணணும். அந்த ஃபைலை ரீட் பண்ணி அந்த ஃபைல்லேருந்து சில டேட்டாவே எடுக்கணும். அப்போ எனக்கு என்ன தெரியணும், ஜாவா ஜாவா மூலமாக ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு அந்த ஃபைல் ரீடிங் எனக்கு தெரியணும். கரெக்டாக அந்த ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியும். சரி, ஃபைலை ரீட் பண்ணிட்டேன். ஃபைலை ரீட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் ப்ரிண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் ப்ரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்கிட்ட என்ன தெரியுமா வந்து சொல்கிறாங்க, நீயாவே வந்து ஃபைலை வந்து ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்து ரீட் பண்ணக்கூடாது, யூசர்கிட்ட ஃபைலோட லொக்கேஷன் எங்கேன்னு கேட்கணும். அவர் சி ட்ரைவ் டி ட்ரைவ்னு ஒரு லொக்கேஷன் சொல்லுவார், அந்த லொக்கேஷனில் அவர் சொல்கிற ஃபைலை நீ ரீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. சரி, யூசர்கிட்ட போய் நீங்கள் ஃபைல் லொக்கேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஸ்கேனர் ஆப்ஜெக்டெல்லாம் யூஸ் பண்ணி எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து நான் அந்த ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டேன், ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு அந்த ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டேன். ஃபைல் லொக்கேஷன் வாங்கி அதை ரீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி ரீட் பண்ணலாம்ல, இப்போ ஃபைல் லொக்கேஷனே எடுத்தாச்சு, அந்த லொக்கேஷனில் இருக்கிற ஃபைலை தானே ரீட் பண்ணணும். இப்போ இப்படி ஒரு லொக்கேஷனே இல்லை, என்ன பண்ணுறது? யூசர் தப்பாக கொடுத்துட்டார், ஒரு ஸ்லாஷ் விட்டுட்டார், இல்லை ஒரு கோலன் வைக்கிறதுக்கு பதிலாக செமி கோலன் வச்சுட்டார், இந்த மாதிரி பண்ணிட்டார். நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் ப்ரோக்ராம் எழுதுனதில் ஏதாவது தப்பா இல்லை சார், யூசர் தப்பாக கொடுத்துட்டார். அப்போ இந்த மாதிரி டைமில் என்டையர் ப்ரோக்ராமும் கொலாப்ஸ் ஆயிடும். இந்த இடத்துல ஃபைலெல்லாம் இல்லவே இல்லைன்னா, சரிதானே? அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, செக்டு எக்ஸெப்ஷன். அப்போது உங்களுக்கு முதல்லே தெரியும்ல, இந்த மாதிரி யூசர் கோலனுக்கு பதிலாக செமி கோலன் கொடுக்கலாம், ஸ்லாஷுக்கு பதிலாக பேக் ஸ்லாஷ் கொடுக்கலாம், இதெல்லாம் யூசர் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் தானே? அப்போது நீங்கள் அதை கம்பைல் டைம்லேயே ஹேண்டில் பண்ணுங்கள். அங்கே ஃபைல் இருந்தால் மட்டும் ப்ரோக்ராம் ப்ரொசீட் ஆகிற மாதிரி எழுதுங்க, ரன் டைம் வரைக்கும் கொண்டு வராதிங்க. ஏன்னா ரன் டைம் வரைக்கும் வந்துட்டிங்கன்னா ஜேடிகே தன்னோட வேலையை செஞ்சு முடிச்சிருக்கோம், ஒரு டாட் கிளாஸ் ஃபைல்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஜேவிஎம் வரைக்கும் வந்து ஏன் இவ்வளவு ப்ராசஸ் பண்ணுறீங்க? அதுக்கு பதிலாக ஜேடிகேவே ஹேண்டில் பண்ணட்டும் முதல்ல. ஜேடிகேட்டையே போய் இந்த கம்பைல் ஆகும்போதே இதில் சில விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி ஃபைல் ரீடிங் மாதிரி சில இன்புட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், இதெல்லாம் செக்டு எக்ஸெப்ஷன்னு ஜேடிகே கிட்டே சொல்லிடுவோம். அப்போ கம்பைல் ஆகும்போதே இந்த இடத்துல ஒரு எக்ஸெப்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் ப்ராப்பராக அந்த எக்ஸெப்ஷனுக்கான ஹேண்ட்லிங் மெக்கானிசம், அந்த எக்ஸெப்ஷனுக்கான ஹேண்ட்லிங் மெக்கானிசம் தான் ட்ரை கேட்ச் கொடுக்குறது. அப்போது இந்த ஃபைலை ரீட் பண்ணும்போது, இந்த ஃபைலை ரீட் பண்ணுறத நான் ட்ரை பண்ணேன்னா ஃபைல் இல்லாமல் போகலாம், ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு மெசேஜ் வரலாம், அப்படி எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகலாம். அந்த எக்ஸெப்ஷன் நடந்தால், சும்மா அதுக்கு FFF பேர் வச்சுருப்பேன், அந்த எக்ஸெப்ஷன் நடந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராமில் முதல்லையே இன்க்ளூட் பண்ணுங்கள். அதுதான் செக்டு எக்ஸெப்ஷன். இதை இன்க்ளூட் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராமை ஜேடிகே ப்ரொசீட் பண்ண விடாது, ஜேடிகேவே பிடிச்சி வைக்கும் உங்களை. புரியுதா? சார், ஜேடிகே எப்படி பிடிக்கும் சார், அதுக்கு தான் தெரியாதுல்ல. ஜேடிகே கிட்ட முதல்லையே சொல்லி வச்சுருவோம், இந்த மாதிரி ஃபைல் ரீடிங் வருது அப்படின்னாலே அது ஜேடிகே சொல்லுங்க, யூசர் பிடிச்சி வச்சிடும். ஓகே, ஆ அதாவது டெவலப்பரை பிடிச்சி வச்சிடும். டெவலப்பர்கிட்ட இந்த இடத்துல ட்ரை கேட்ச் கொடுக்கலன்னா நான் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண மாட்டேன்னு ஜேடிகே சொல்லும். அது அது எப்படி சார், ஜேடிகேக்கு தெரியுமா அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்ட்டு? முதலே ஃபீட் பண்ணி வச்சிடறோம், ஃபைலை ரீட் பண்ணாலே ஃபைல் ரிலேட்டட் கண்டென்ட்னாலே இப்படி ஒரு இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஜேடிகே கிட்டே சொல்லிடுறோம்.
அது எப்படி இப்போ நான் சொல்றது வெறும் கற்பனையா இருக்கு, அதனால ஜேடிகேக்கு எப்படி? ஜேடிகே வந்து ஒரு 200 300 MB ஃபைல் கரெக்டா? அப்போ அதில் ஃபைல் ரீடிங் ரிலேட்டடான இந்த கண்டென்ட் வந்தால் அதில் கண்டிப்பாக ட்ரை கேட்ச் இருக்கணும், இல்லை த்ரோ த்ரோஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணாத அப்படின்னு தான் ஜேடிகேக்கு முதல்லயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஜேடிகே இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும்போது அதை முதல்ல பண்ணிடும், பண்ணுனா தான் நமக்கு டாட் கிளாஸ் ஃபைலே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இல்லைனா டாட் கிளாஸ் ஃபைலே அது கம்பைல் டைம் எரர் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ கம்பைல் டைம் எரர் காமிக்கிறது இல்லை ஜேடிகே, அது மாதிரி இதையும் காமிக்கும். அப்போ அது ஜேடிகேக்கு தெரியுது இல்லை கம்பைல் டைம் எரர் காமிக்கிறது, அதே மாதிரி இதையும் காமிக்கும். எப்படிங்கிறது பார்ப்போம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, செக் டே எக்ஸெப்ஷன் வரும்போது நான் அதை சொல்கிறேன். சரியா? அப்போ செக்டு எக்ஸெப்ஷன் அன்செக்டு எக்ஸெப்ஷன் இப்படி ரெண்டு கேட்டகரி இருக்குது. அன்செக்டு எக்ஸெப்ஷனோட இன்னொரு பேர் தான் ரன் டைம் எக்ஸெப்ஷன். அப்போ அதுக்கு ஏன் அன்செக்டு எக்ஸெப்ஷனுக்கு ரன் டைம் எக்ஸெப்ஷன்னு பேர்? ரன் டைமில் தான் தெரியும், ஜேவிஎம் ரோல் ப்ளே பண்ணவர் வந்து அதுதான் கொடுத்துருந்தாங்க. ஜேவிஎம் ஆப்ரேட் ஆகும்போது தான் ரன் டைம் எக்ஸெப்ஷனுக்கே நம்ம என்ன பார்த்தோம், ஜேவிஎம் ரன் ஆகுது ஆப்ரேட் ஆகுது இதில் கொடுத்துருந்தாங்கல்ல, தட் கேன் பி த்ரோன் டியூரிங் தி நார்மல் ஆப்ரேஷன் ஆஃப் தி ஜேவிஎம். இதுதான் ரன் டைம் எக்ஸெப்ஷன். அப்போ ஜேவிஎம்கே போல ஜேடிகேவே பிடிச்சி உட்கார வைக்கிது அப்படின்னா அதுதான் செக்டு எக்ஸெப்ஷன். இதெல்லாம் அதில் இருக்கிற கேட்டகரிஸ், செக்டு எக்ஸெப்ஷன்னா என்ன, அன்செக்டு எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படிங்கிறது. எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டதோட ஒரு ஓவர் வியூ சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸெப்ஷன் அப்படின்னா வாட் இஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக வாட் இஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எக்ஸெப்ஷனோட பேஸ் கிளாஸ் என்ன, அது வந்து த்ரோவபிள். அந்த த்ரோவபிள் நேச்சர் இருக்கிறதுனால தான் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்லாம் த்ரோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த எக்ஸெப்ஷனை இப்படி எக்ஸெப்ஷன் நடக்கும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டாக் என்னங்கிற அந்த ஸ்னாப்ஷாட் பிரிண்ட் ஆகும். அப்படி அந்த ஸ்னாப்ஷாட்டோடு சேர்ந்து அந்த எக்ஸெப்ஷன் நடந்ததுக்கான ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜும் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு மெசேஜ் ஸ்ட்ரிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் இப்போ நமக்கு இந்த இடத்துல மெசேஜ் பிரிண்ட் ஆச்சுல்ல. இப்படி நமக்கு வந்து இந்த இடத்துல நான் எக்ஸெப்ஷன் கொடுத்தேன், இப்போ நமக்கு ஒரு அவுட்புட்டில் மெசேஜ் பிரிண்ட் ஆச்சுல்ல. இப்போ நான் இந்த இடத்துல என்டர் நம்பர்ஸுங்கிறதுல 100 0 கொடுத்தேன். ஓ, எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம் இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணாமல் இதை காமிக்கிறேன். இந்த ட்ரை கேட்ச் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதை தான் இப்படி நமக்கு பிரிண்ட் ஆகுது இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல கொடுத்தோன்னா எக்ஸெப்ஷன் இல்லை. இப்போ என்டர் நம்பர்ஸ் ஒரு 500 கொடுத்துட்டோம், 0 கொடுத்துட்டோம். இப்போ இப்படி பிரிண்ட் ஆகுது இல்லை. இதை தான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எக்ஸெப்ஷனுக்கான ட்ரேஸ். ட்ரேஸ் பண்ணுறதுனா என்னது, பொதுவாக ட்ரேஸ் பண்ணுறதுனா என்னது, பிடிக்கிறது. போலீஸ் வந்து அந்த திருடனை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேடி போய் பிடிக்கிறது, கரெக்டா? அதான் ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறது. அதே தான் இங்கேயும், இதை தான் வந்து ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதாவது இப்போ ஸ்டாக்னா முதல்ல மெயின் மெத்தட் போகும், அதுக்கு கீழே டிவைடுங்கிற மெத்தடு போகும், அதான ஸ்டாக் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஸ்டாக் தான் இங்கே நடந்திருக்கு பாருங்க, முதல்ல மெயின் அதுக்கப்புறம் டிவைடு. இந்த ஸ்டாக்ல எக்ஸெப்ஷன் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, எக்ஸெப்ஷன் இந்த லைன் நம்பர் 34 நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது தான் ஸ்டாக் ட்ரேஸ். ஸ்டாக்கை ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் ஸ்டாக் ட்ரேஸ். இங்கே பிரிண்ட் ஆகிருக்கிறது ஸ்டாக் ட்ரேஸ். சும்மா அந்த பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஸ்டாக் ட்ரேஸ். பின்னாடி நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். நம்மளாவே எக்ஸ்பிளிசிட்டாக இதை பிரிண்ட் பண்ணி காட்டணும்னா பிரிண்ட் பண்ணி காட்டலாம். அதெல்லாம் எப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். இதுதான் ஸ்டாக் ட்ரேஸ். சரியா? ஸ்டாக்கை ட்ரேஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேர் ஸ்டாக் ட்ரேஸ். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதை எப்படிங்க ஹேண்டில் பண்ணணும், எக்ஸெப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுக்கணும், கண்டிப்பாக ஒரு கேட்ச் கொடுக்கணும். அந்த கேட்சுக்கு ப்ராக்கெட்டில் எக்ஸெப்ஷன் கிளாஸ் நேமும் அதுக்கான ஆப்ஜெக்ட் நேமும் இருக்கணும் இப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இவ்வளோதான். இப்போது இப்படி கொடுத்துருக்கிறதுல என்னென்ன கேள்விகள் இருக்குன்னா, எனக்கு இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு எப்படி தெரியும்? நான் ப்ரோக்ராமுக்கு புதுசு, இப்படி ட்ரை கேட்ச் கொடுத்துருக்கிறதுல எனக்கு தெரியாதே. ஆமாம், உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க.
இப்போது இந்த இடத்துல எனக்கு எக்ஸப்ஷன் எந்த ஆப்ஜெக்ட் கொடுக்கணும்னு தெரியலனா டைரெக்டாக என்ன தெரியுமா கொடுத்துக்கலாம், எக்ஸப்ஷன் அப்படின்னே கொடுத்துக்கலாம். பேரண்ட் கிளாஸ் தானே, சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை இங்கே டைரெக்டாக கொடுத்துக்கலாம். எனக்கு எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸ் தாங்க தெரியும், அதனால் நான் அதை கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம எப்படி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன், இதை ரன் பண்ணி காமிச்சா அதே மாதிரி ஹேண்டில் ஆகும். 100 ஜீரோன்னு கொடுத்தா நம்பர் 2. இது புரியுதா? அப்போ எந்த எக்ஸப்ஷன் நடந்தாலும் இது ஹேண்டில் ஆகும் இந்த லைனில். இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது லைன் நம்பர் 34 35 நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த கேட்சுக்கு வந்துடும். இது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது உங்களுக்கு எக்ஸப்ஷன் கிளாஸ் நேம் என்னன்னு தெரியலைன்னா பொதுவாக தெரிஞ்சிடும், ப்ராக்டிஸில் இது உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரிய வந்துடும். அதை நம்ம அப்பப்போ கொடுத்து ஹேண்டில் பண்ணிக்கலாம், இப்படி நம்ம கொடுக்கலாம். இது புரியுதா? இது புரியுதுன்னா இதில் வேறு ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன், அதுக்காக கேட்குறேன். இதில் ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? துரை உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். ஓகே முத்துசெல்வி புரியுதா? எஸ் சார். அப்போ அடுத்தது போகலாமா? இப்போ நான் என்ன தப்பு பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல நான் நம்பர் 1 என்ன கொடுக்கணும், ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்கணும். நம்பர் 2 என்ன கொடுக்கணும், இன்னொரு ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்கணும். அந்த இன்டீஜர் 0 இருந்தால் தான் இந்த டிவிஷன் 0 டிவைட் பை 0 எரர் மெசேஜ் வரப்போகுது. இப்போ நான் ரன் பண்ண போகிறேன், இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். என்டர் நம்பர்ஸ் கேட்குதா? மொதல் நம்பர் 100 கொடுத்துட்டேன், என்டர். ரெண்டாவது நம்பர் ஏபிசிடின்னு கொடுத்துட்டேன், தெரியாமல் ஏபிசிடின்னு கொடுத்துட்டேன். கொடுக்கலாம்ல, யூசர் தானே. எக்ஸப்ஷன், என்ன எக்ஸப்ஷன்? இந்த பாருங்கள் ஸ்டாக் ட்ரேஸ் பாருங்கள், நல்லாயிருக்கு பாருங்கள். ஸ்டாக் ட்ரேஸ் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. சார் நான் எக்ஸப்ஷன் டெமோன்னு நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, அதில் லைன் நம்பர் இந்த கீழே கிளிக் பண்ணுறேன் அவ்வளோதான். அதில் நான் டிவைடுங்கிற மெத்தடுக்கு லைன் நம்பர் 10 போனேன். லைன் நம்பர் 10 என்னைய லைன் நம்பர் 32 கூட்டிகிட்டு போச்சு. லைன் நம்பர் 32 நீங்கள் ஒரு நம்பர் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா லைன் நம்பர் 32 ஸ்கேனர் கிளாஸோட நெக்ஸ்ட் இன்ட் மெத்தடுக்கு நான் போகிறேன், அது ஸ்கேனர் கிளாஸில் உள்ள நெக்ஸ்ட் இன்ட் மெத்தடுக்கு போயிருக்கு. புரியுதா? கரெக்டு தானே? இப்போ ஸ்டாக் வந்து இதில் இப்படி தானே க்ரியேட் ஆகிருக்கும், நான் சொல்கிறது கரெக்டு தானே? நீங்கள் மெயின் மெத்தட் வச்சுருக்கீங்க, மெயின் மெத்தடுக்கு மேலே டிவைடுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க, டிவைடுக்குள்ளே நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? நான் எதாவது தப்பாக சொல்கிறேண்ணா? இல்லை சார், கரெக்ட் சார். அந்த நெக்ஸ்ட் இன்ட்டுக்கு நான் போனேன், அந்த நெக்ஸ்ட் இன்ட்டு என்னை வேறு ஒரு லைன் நம்பருக்கு கூட்டிகிட்டு போச்சு, அது நெக்ஸ்ட்டுக்கு. இதெல்லாம் இன்டர்னலாக ஸ்கேனர் கிளாஸ்க்குள்ளே நடந்திருக்கு, அது த்ரோ ஃபார்க்கு போச்சு. இவங்க நான் இவ்வளோ பேர்கிட்ட போயிட்டேங்க, இவ்வளோ பேர்கிட்ட போயும் முடியலை, எனக்கு வந்து பிரச்சனையாகி போச்சு. என்ன பிரச்சனையாகி போச்சு தெரியுமா? இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன். நான் இன்டீஜர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், டக்குன்னு ஏபிசிடின்னு டைப் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு நடந்திருக்கிற பிரச்சனை இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன். கொஞ்சம் பேர் இப்படி இன்புட் மிஸ்மேட்ச் கொடுப்பாங்க, அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், தெரியாமல் இப்படி கொடுப்பாங்க. அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். அந்த கிளாஸ் இப்போ ரீசனை தேடி பார்த்தா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. நான் நம்பர் கிடைக்கும்னு நினச்சேன், நான் போய் முடித்தது இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷனில் போய் முடிஞ்சிட்டேன். இது உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். அப்போ நம்ம இன்றைக்கி ரெண்டு எக்ஸப்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், ரெண்டுமே ரன் டைம் எக்ஸப்ஷன். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன். அப்போ ஏங்க நான் தான் கேட்ச் ட்ரை கேட்ச் கொடுத்துருக்கேனே, அப்புறம் ஏன் எனக்கு இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் இப்படி எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சு? இதுக்கு யாராவது ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? நம்ம ட்ரை கேட்ச் கொடுத்துருக்கோமா கொடுக்கலையா? எக்ஸப்ஷனை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கோமா பண்ணலையா? அப்புறம் ஏன் எனக்கு இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகி ப்ரோக்ராம் இப்படி அப்ரப்டாக நிற்கிது? உங்கள் ஒப்பீனியன் பண்ணாதா? இந்த கேள்வி சரியா தப்பா? அப்புறம் ஏன் எனக்கு இந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆச்சு?
சரியா? அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுவோமா? இப்போ பாருங்கள், நீங்கள் ட்ரை பிளாக் எங்கே கொடுத்துருக்கீங்க, எந்த லைன் நம்பரில் கொடுத்துருக்கீங்க? தேர்ட்டி த்ரீ. அப்போ 33ல இருந்து 36க்குள்ள பிரச்சனை வந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தானே லைன் நம்பர் 37ல கேட்ச் பிளாக் கொடுத்துருக்கீங்க? இப்போ பிரச்சனை லைன் நம்பர் 33க்குலேருந்து வந்து தான், லைன் நம்பர் 33க்கு முன்னாடியே வந்துருச்சா? முன்னாடியே லைன் நம்பர் 32லேயே வந்துருச்சு. அதானே இங்கே ஸ்டாக்கே கிளியராக சொல்லுது, லைன் நம்பர் 32னு தானே ஸ்டாக்கே சொல்லுது. இந்த இடத்துல நமக்கு பார்த்தாலுமே புரியுது, ஸ்டாக் சொல்கிற மெசேஜும் அதுதான். இந்த ஸ்டாக் ட்ரேஸ் என்ன சொல்லுது, லைன் நம்பர் 10க்கு போனேன், அது லைன் நம்பர் 32க்கு என்னை கூட்டிகிட்டு போச்சு, அங்கே தான் பிரச்சனைன்னு அது கிளியராக சொல்லிடுச்சு. அதை நீங்கள் ட்ரை பண்ணி, அதை ட்ரை பண்ணும்போது வர்ற எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸி, இந்த ட்ரைவோ இங்கேயே யூஸர் தப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்பர் 1 அவர் தப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ நான் இந்த ட்ரையை எடுத்து இங்கே கொடுக்கலாம். இங்கே கொடுத்தா இனிமேல் அவர் நம்பர் 2 தப்பாக கொடுத்தாலும் எனக்கு எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகும். இங்கே கொடுக்கலான்னா அப்போ நம்பர் 1 அவர் தப்பாக கொடுத்துட்டாருன்னா, அதனால் நான் இந்த ட்ரையை எடுத்து நம்பர் 1க்கு மேலேயே கொடுத்துட்றேன். இது புரியுதா? இதில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஸ் ஏதாவது இருக்கா? அப்போது இந்த இடத்துல ட்ரை கொடுத்துட்டோன்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ நான் ஏபிசிடின்னு, இப்போ நான் நம்பர் 1 ஏபிசிடின்னு கொடுத்தாலும் சரி, நம்பர் 2 கொடுத்தாலும் சரி, இப்போ ஏபிசிடின்னு கொடுத்தா என்ன மெசேஜ் சொல்லுது? ஹேண்டில் பண்ணிருச்சா? நம்பர் 2 இஸ் 0, ப்ளீஸ் செக் நம்பர் 2 வேல்யூ, என்டர் நம்பர்ஸ். திரும்ப ஏபிசிடின்னு கொடுத்ததுனால கரெக்டாக திரும்ப நம்மக்கிட்ட நம்பர் 2 நம்பரையும் திரும்ப கேட்குதா? ஆனால் என்ன தப்பு நடந்திருக்கு? என்ன தப்பு நடந்திருக்கு? நம்ம நம்பர் 2 0 கொடுத்துருக்கோம், நம்பர் 2 ஏபிசிடின்னு கொடுத்துருக்கோம், ஆனால் அது நம்பர் 2 இஸ் 0, ப்ளீஸ் செக் நம்பர் 2 வேல்யூன்னு சொல்லுது. என்ன ப்ளீஸ் இப்படி கொடுத்தா என்ன பண்ணுறது? நம்பர் 2 வேல்யூ ப்ராப்பர் மெசேஜாக கொடுக்கல, கரெக்டா? அப்போ ப்ராப்பர் மெசேஜாக கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு எக்ஸப்ஷனையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணணும். நமக்கு இப்போ 2 எக்ஸப்ஷன் நடந்திருக்கு. ஒரு எக்ஸப்ஷன் ஃபஸ்ட்டு நடந்தது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், கரெக்டா? ஃபஸ்ட்டு நமக்கு நடந்தது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். இப்போ நமக்கு நடந்திருக்கிறது இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன். அப்போ இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் வந்தால் என்ன பண்ணணும், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்தால் என்ன பண்ணணும், ரெண்டையும் தனித்தனியாக எழுதணும். இது சரியா சார்? நமக்கு எக்ஸப்ஷன் பேரே தெரியாது சார். எக்ஸப்ஷன் பேரே தெரியல, அதனால தான் எக்ஸப்ஷனே கொடுக்காமல் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தோம். என்ன, இப்போ நம்ம தானே டெவலப்பர், அப்போ நம்ம இதெல்லாம் டெவலப் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே டீம் லீடை கூப்பிட்டு அவுட்புட் காமிப்போம், கரெக்டா? அப்போ நம்ம முதல்ல எக்ஸப்ஷனே கொடுக்காமல் நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். எக்ஸப்ஷனே கொடுக்காம, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கே கொடுக்காம முதல் நம்பரே ஏபிசிடின்னு கொடுத்தா என்ன எக்ஸப்ஷன்? ஓ, இந்த இடத்துல இன்புட், இதுதான் எனக்கான எக்ஸப்ஷன். இதுலேருந்து எடுக்கலாம், இதுதான் அந்த எக்ஸெப்ஷன். இது ஜாவா டாட் யூட்டிலுங்கிறது பேக்கேஜ் நேம். இதில் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷனுங்கிறது அந்த எக்ஸப்ஷனுக்கான கிளாஸ் நேம். ஏன்னா எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் தானே த்ரோ ஆகும். அப்போ அது எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆச்சுன்னா அது எந்த கிளாஸ்? அது இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன். நான் திரும்ப இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ நான் ஏபிசிடி கொடுக்கல, இப்போ நான் முன்னாடி கொடுத்த மாதிரி இப்போ 415 கொடுக்குறேன், 0 கொடுக்குறேன். இப்போ எனக்கு நடந்திருக்கிறது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அப்போ நான் இந்த 2 எக்ஸப்ஷனையும் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். எப்படி? நான் இங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டு ட்ரை. சொல்லுங்கள். இது ஒரு டவுட் சார், அந்த லைன் நம்பர் 31 ட்ரெயின் எழுதியிருக்கீங்களா? லைன், ஆமாம். அதே இதுக்கு முன்னாடி வந்து 36க்கு மேலே எழுதினீங்கல்ல? ஆமாம். அப்போ அந்த 36 லைன்லேயே நம்பர் 2 இருக்குல்ல சார்? அப்போது அது வந்து இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் வந்து ஏன் இந்த இது பிரிண்ட் ஆக மாட்டேன்ட்டு? நம்பர் 2 தான் இங்கேயே இருக்குது. அப்போ நம்பர் 2 தானே தப்பாக கொடுத்துட்டாலே அது வந்து இது மிஸ்மேட்ச் எரர்னு கொடுக்கலாமே?
எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸி. நான் சொன்னதில் டெக்னிக்கலாக ரொம்ப சொன்னதுனால உங்களுக்கு இது இந்த கேள்வி உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஒருத்தர் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி புரிஞ்சிக்கலான்னு சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வீட்டிலேருந்து கிளம்புறார், பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறார், சரியா? பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார், அப்போது ஸ்டார்ட் ஆயிருமா பைக்கு? போயிட்டே இருக்கார். போயிட்டே இருக்கும்போது இடையில் அவருக்கு பைக் நின்றுச்சு. இடையில் பைக் நின்றுச்சுன்னா இன்கேஸ் என்ன சொல்கிறது, ஆன் தி வேல ப்ராப்ளம் ஏதாவது, ஆன் தி வேல ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கேஷ் என்ன கேஷ் பண்ணுறோன்னா மெக்கானிக் நம்பர் இருக்குது. இப்போ வந்து பைக் ஸ்டாப்டு எக்ஸப்ஷன். இப்போ பைக் நின்றுச்சுங்கிறது எக்ஸப்ஷன் தானே? அப்போ பைக் ஸ்டாப்டு எக்ஸப்ஷன் பிஎஸ்சி அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா மெக்கானிக்கு கால் பண்ணணும், இல்லை நியர்பை மெக்கானிக் ஷாப்புக்கு உங்கள் பைக்கை கொண்டு போகணும். இதுதான் நீங்கள் வச்சுருக்கிற ட்ரை கேட்ச், சரியா? இது இப்போ எப்போ இந்த ட்ரை கேட்ச் ஒர்க் ஆகும்? நீங்கள் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒர்க் ஆகும், சரிதானே? இப்போ நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே பைக் ஒர்க் ஸ்டார்ட் ஆகலை, அதுக்கு இந்த ட்ரை கேட்ச் மேட்ச் ஆகாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் ட்ரை கேட்சே கொடுக்கல. பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரச்சனை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே ஐடியா இருந்ததுன்னா அதை நீங்கள் தனியாக கேட்ச் பண்ணியிருக்கணும். நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராப்ளம்னா பைக் நாட் ஸ்டார்டட் அப்படின்னு தனியாக ஒரு எக்ஸப்ஷன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, சோக் போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணவா, இல்லை பக்கத்தில் யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கவா, இல்லை கிக்கரை ரொம்ப நேரம் மிதிச்சுக்கிட்டே இருக்கவா, அதை நீங்கள் தனியாக பார்த்துக்கணும். அது தனி ட்ரை கேட்ச். அப்போ இந்த ட்ரை கேட்ச் மேலே உள்ள பைக் ஸ்டார்ட்டுக்கு பொருந்தாதுங்கிறது சரியா? கீழே இருக்கிற ட்ரை கேட்ச், இந்த ட்ரை கேட்ச் மேலே இருக்கிறது பொருந்தாது. மேலே வேணும்னா மேலே நீங்கள் தனி ட்ரை கேட்ச் கொடுத்துக்கலாம், சரியா? அதே தான் இங்கேயும் நீங்கள் நம்பர் ஒன் டிவைடட் பை நம்பர் டூ கொடுக்கும்போது ஒரு எக்ஸப்ஷன் வருது, அதை ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க. ஆனால் என்ன கேட்குறீங்கன்னா, நான் மேலே தப்பாக கொடுத்தாலுமே நீ ஏன் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்குறீங்க. நீங்கள் மேலே தப்பாக கொடுப்பீங்கன்னு ஜாவாவுக்கு சொல்லவே இல்லையே. நீங்கள் மேலே தப்பாக கொடுப்பீங்கன்னா மேலேயே ட்ரெயினு கொடுத்துட வேண்டியதானே? இந்த ஏரியாவை நான் ட்ரை பண்ணுறேன், இந்த ஏரியாவில் நான் எதை ட்ரை பண்ணாலும் நீ எனக்கு ஹேண்டில் பண்ணணும்ப்பா. நீ அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும்னு ஜாவாவுக்கு சொல்லணும்ல, எந்த ஏரியாவில் பிரச்சனை வந்தால் நான் கேட்சுக்கு போகணும் அப்படிங்கிறது ஜாவாக்கு நான் சொல்லணும்ல. அதனால தான் மேலேயே கொடுத்துறோம், புரியுதா? இப்போ எரர் காமிச்சிட்டு இருக்கா இந்த இடத்துல, சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு எரர் காமிச்சிட்டு இருக்கா? பொதுவாக ஒரு எக்ஸப்ஷன், சரி அது அது கூட பின்னாடி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? அப்போ இந்த ட்ரை கேட்ச் இப்படி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கொடுக்க போகிறது, இப்போ ட்ரை கேட்ச் எல்லா எக்ஸப்ஷனுக்கும் ஒரே கேட்ச் கொடுத்தாச்சு. இப்போ இதில் தான் நம்பர்ஸ் வந்து இப்போ 100 கொடுத்துட்டோம், 100 கொடுத்துட்டு இப்போ ஏதோ ஒரு ஏபிசிடி மாதிரி ஏதோ ஒன்று டைப் பண்ணுறோன்னா திரும்ப நம்பர் 2 இஸ் 0 வருது. ஏன் நம்பர் 2 இஸ் 0 வருது? ஏன்னா எல்லா எக்ஸப்ஷனையும் ஒன்று போல் ஹேண்டில் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எல்லா எக்ஸப்ஷனையும் ஒன்று போல் ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்ககிட்ட என்ன இந்த பைக் சொன்னேன்னா, இப்போ நான் பைக்கை சொல்கிறேன்னா ஒவ்வொரு எக்ஸப்ஷன், இப்போ நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், இப்போ ஸ்டார்ட் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பைக் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது பிரச்சனை வந்தால் அதில் என்ன பிரச்சனை, அப்போ ஸ்டார்டிங் ட்ரபிள், அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸ்டார்டிங் ட்ரபிளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம். ஸ்டார்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆனால் பஞ்சர் ஆயிடுச்சு, அப்போ அதுக்கு தனி மெக்கானிசம், கரெக்டா? பஞ்சரும் ஆகலை, ஸ்டார்டிங் ட்ரபிளும் இல்லை, பெட்ரோல் இல்லை, அப்போ அது நோ பெட்ரோல். அப்போ நோ பெட்ரோல்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு தனி மெக்கானிசம். இது வேறு வேறு மெக்கானிசம் தானே, வேறு வேறு சொல்யூஷன் தானே? அப்போ ஒரே ட்ரைக்கு மல்டிபிள் கேட்ச் நீங்கள் இப்படி கொடுத்து ஒவ்வொன்றையும் எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலான்னு நீங்கள் கொடுக்கலாம். அப்போ ஒரு ட்ரைக்கு ஒரே ஒரு கேட்ச் தாங்கிறது கிடையாது, ஒரு ட்ரைக்கு மல்டிபிள் கேட்ச் இருக்கலாம், புரியுதா? புரியுது. அப்போ நான் இங்கே தனித்தனி கேட்ச், இப்போ எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடந்தால் தான்
நான் வந்து டிவைட் பை ஜீரோ எரர் அதான் ப்ளீஸ் செக் நம்பர் டூ வேல்யூ கொடுக்க போகிறேன். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடக்கலை, எனக்கு நடந்திருக்கிறது இன்புட் நான் சும்மா இன்புட்னு கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தாலே எனக்கு காமிக்கும் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிட்டேன். அப்படின்னா இன்புட் மிஸ்மேட்ச், இப்போ நான் மெசேஜ் கொடுக்குறேன் ப்ளீஸ் என்டர் ஓன்லி இன்டீஜர் வேல்யூஸ் இல்லை ஓன்லி நம்பர்ஸ் இப்படி ஏதாவது மெசேஜ் கொடுத்துட்டு திரும்ப நான் டிவைடை கால் பண்ணிக்கலாம். இது புரியுதா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், இப்போ நான் ரெண்டு எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டேன், இப்போ நான் ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டேன், ஏபிசிடி கொடுத்தேன்னா ப்ளீஸ் என்டர் ஒன்லி நம்பர்ஸ்ங்கிற எக்ஸெப்ஷன் கால் அந்த கேட்ச் கால் ஆயிடுச்சு. புரியுதா? மேலே இந்த ட்ரைக்கு ரெண்டு கேட்ச் இருக்கு, இந்த இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் கால் ஆகி தான் ப்ளீஸ் என்டர் ஒன்லி நம்பர்ஸ்னு வருது. இப்போ இந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்னா அப்போ இந்த மெசேஜ் வந்திருக்கும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணி காமிக்கிறேனே, இப்போ நான் அந்த இடத்துலையே ஏதாவது நம்பர் கொடுக்குறேன், ஒரு நம்பர் இப்படி கொடுத்துட்டு இப்போ ஜீரோ கொடுக்குறேன்னா நம்பர் டூ இஸ் ஜீரோ. அப்போ ஒரே ட்ரைக்கு மல்டிபிள் கேட்ச் கொடுக்கலாம் அப்படிங்கிறது புரியுதா? அப்போ இந்த மல்டிபிள் கேட்ச் கொடுக்குறதுலேயும் இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். இப்படி மல்டிபிள் கேட்ச் இங்கே கொடுக்குறீங்க, இதுலேயும் இப்போ ட்ரை பண்ணுறீங்க, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் ட்ரபுள் வந்துருச்சு, பங்க்சர் வந்துருச்சு, நோ பெட்ரோல் வந்துருச்சு, இது எதுவுமே இல்லை, அப்படியும் பைக் ஸ்டார்ட் ஆகலை, அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, பைக் ஸ்டார்ட் ஆகலை. அப்படி பைக் ஸ்டார்ட் ஆகலைன்னா பக்கத்தில் யாராவது நிற்கிறாரான்னு பார்ப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது நிற்கிறாருன்னா அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? என்னாச்சுன்னே தெரியல, பைக் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஸ்டார்ட் ஆகலை, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? இதானே யூஸ்வலாக பண்ணுவோம், யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம், இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது ஃப்ரெண்டு இருந்தால் அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கோம், என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு. இப்போது அப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம இதை இது பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃப்ளோவில் தான் ஜாவாவும் போகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரபுளாக இருந்தால் அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம், பஞ்சராக இருந்தால் அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம், பெட்ரோல் இல்லைனா அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படியும் பைக் ஸ்டார்ட் ஆகலைன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலாம். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனும் இல்லை, இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷனும் இல்லை, ஆனால் வேறு ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது, ஆனால் அது என்ன காரணம்னு தெரியல. இப்போ காரணம் சரியாக தெரிஞ்சதுன்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்னு கொடுக்கலாம், இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன்னு கொடுக்கலாம். என்ன காரணம்னே தெரியாமல் ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ அந்த டவுட் இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? பேஸ் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் கிளாஸ் ஆப்ஜெக்டை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம், அதுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம், அன்னோன் ரீசன்ஸ். இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூகுள் டவுன் ஆச்சு, இந்த மாதிரி தானே ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்தது? நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தீங்களா? இப்போ கூகுள் டவுன் ஆச்சு, ரெண்டு நாளைக்கும் மூணு நாளைக்கும் முன்னாடி கூகுள் டவுன் தெரியும்ல உங்களுக்கு? வேர்ல்டுவைட் கூகுள் டவுன், கூகுளும் யூடியூப் எல்லாமே டவுன் ஆச்சு, ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டவுன் ஆச்சு. அப்படி டவுன் ஆகும்போது கூகுளிலேருந்தே அப்போ இப்போ எல்லோரும் இப்போ எனக்கு வந்து எனக்கு இன்டர்நெட் ப்ரொவைடர் எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இன்டர்நெட் வீட்டில் லேப்டாப்போ மொபைலோ எடுத்தோடனே கூகுள் தானே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போ கூகுள் ஓப்பன் ஆகலைன்னா நமக்கு கூகுள் மேலே சந்தேகமே வராது, நமக்கு நம்ம வீட்டில் இன்டர்நெட் வேலை செய்யலைன்னு நினச்சிக்கிடுவோம். அப்படி தானே இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்டர்நெட் ப்ரொவைடர் எங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, கூகுள் தான் டவுனாக இருக்குது அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. அதை வச்சு தான் எனக்கு கூகுள் டவுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தேடி பார்த்தா உண்மையிலேயே ஒரு மணி நேரம் கூகுளே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நியூஸே எங்கள் சர்வர்லாம் ஒரு மணி நேரம் டவுனாக இருந்துச்சு அப்படின்னு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னோன் ரீசன்ஸ் இதிலே கூகுள் டவுன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னோன் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீனில், அந்த மெசேஜ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிரேக்கிங் நியூஸ் இருக்கா? இந்த சர்வர் என்கவுண்டர்ட் அ டெம்பரரி எரர் அண்ட் குட் நாட் கம்ப்ளீட் யுவர் ரெக்வஸ்ட், இந்த மெசேஜ் தான் கூகுளில் வந்த மெசேஜ்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், ஆக்சஸ் டினைடா, இந்த சைட்டுக்கு ஆக்சஸ் டினைடு. சரி, அப்போ இந்த மெசேஜ் இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு நான் சொல்கிறேன். புரியுதா? இந்த கேட்ச்லாம் அவங்க இந்த மெசேஜை கொடுத்துருப்பாங்க, இந்த சர்வர் என்கவுண்டர்ட் அ டெம்பரரி எரர், என்ன எரர்னு நமக்கு சொல்ல பாருங்கள், அண்ட் குட் நாட் கம்ப்ளீட் யுவர் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது கேட்சில் கொடுத்துருப்பாங்க, அந்த மெசேஜ் தான் நமக்கு வருது.
அதே தான் இங்கேயும். அப்போ நமக்கு என்ன எக்ஸப்ஷன்னே தெரியல அப்படின்னா அன்னோன் ரீசன்ஸ்னு கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் மறந்து போயிடுச்சு, இல்லை இன்புட் நான் புதுசு இன்புட் எக்ஸப்ஷன் மறந்து போயிடுச்சு, என்ன பண்ணுறது, எப்படி ட்ரை கேட்ச் கொடுக்குறது? எடுத்து விட்டுருங்க, எடுத்து விட்டு வெறுமனே எக்ஸப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்டர் நம்பர்ஸ்லேயே ஏபிசிடி கொடுக்குறேன் அப்படின்னா அன்னோன் ரீசன்ஸ்னு மெசேஜ் வந்து. அப்போது எப்போ எனக்கு எக்ஸப்ஷன் இருக்குது, நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி கேஷ் பண்ணலாம் கொடுத்துட்டேன், இதை தாண்டி ஏதாவது ஒன்று வந்திருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன்னா பேஸ் கிளாஸ் எதுவோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். புரியுதா? ஆ, ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இப்போது பைக் ஓடலை, முதல்ல ஸ்டார்டிங் ட்ரபுளாக நீங்கள் செக் பண்ணுவீங்க, இல்லை நல்லா தான் ஓடிட்டுருக்கு, பஞ்சர் எதுவுமா, ஏன் பைக் ஒரு மாதிரி இதாகுது அப்படின்னு செக் பண்ணுறீங்க, நல்லா தான் ஓடிட்டுருக்கு, பெட்ரோல் இல்லையா அப்படின்னு பார்க்குறீங்க, அப்பவும் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஃப்ரெண்டை கால் பண்ணுவீங்க? முதல்லையே ஃப்ரெண்டை கால் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார்? இதை எடுத்து முதல்லையே கொடுத்துட்றேன், பைக்கு ஸ்டார்ட் ஆகலை, உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சிட்டிங்க, ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார் வந்து பார்த்துட்டு? ஆ, அப்போ இதெல்லாம் நீ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு பண்ணியிருக்க வேண்டியது தானே, பைக் ஓடலைங்கிறதுக்கு நான் என்ன மெக்கானிக்கா என்கிட்ட வந்து கேட்குறேன்னு கேட்பார்ல. அப்போது நான் மறந்துடாதீங்க, இதை கடைசியாக தான் கொடுக்கணும், இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா தான் ஃப்ரெண்டை கால் பண்ணுறது. அதே மாதிரி தான் இங்கேயும், மேலே உள்ள அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஒர்க் அவுட் ஆகலை, இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் இல்லை, வேற ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா தான் இங்கே வரணும். இதையே எடுத்துகிட்டு போய் முதல்ல கொடுத்துடக்கூடாது, இதையே முதல்ல கொடுத்தீங்கன்னா இது நடந்துடும், ஃபஸ்ட்டே ஃப்ரெண்டை கால் பண்ணிட்டீங்கன்னா மீதியை நீங்கள் ட்ரை பண்ணவே மாட்டீங்கல்ல, இதை நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்கல்ல, அப்போ இதை கொடுக்க வேண்டிய தேவையே இல்லைல்ல. அப்போ இதெல்லாம் அன்ரீச்சபிள் கோட் அப்படின்னு மெசேஜ் காட்ட ஆரம்பிச்சு. அப்போது பேஸ் கிளாஸ் எக்ஸப்ஷனோட பேஸ் கிளாஸை கேட்சில் கொடுத்தீங்கன்னா அதை சப் கிளாஸஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். புரியுதா? சார், சப்போஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா டைரக்டாக இந்த பிரிண்ட் ஆகும். அன்னோன் ரீசனே பிரிண்ட் ஆயிரும். அப்போ இது எல்லாமே தேவையில்லாத கோடாயிரும். அதனாலதான், அப்போ அதனாலதான் அது சொல்லுது இல்லை. அப்போ நீங்க எதுக்கு இந்த கேட்ச்லாம் அன்ரீச்சபிள் கேட்ச் பிளாக், இட் இஸ் ஆல்ரெடி ஹேண்டில்டு பை தி கேட்ச் பிளாக் ஃபார் எக்ஸப்ஷன். மேலேயே தான் எல்லா எந்த எக்ஸப்ஷன் வந்தாலும் நான் இதை பார்த்துக்கு, இவர் பார்த்துக்குவார், இவர் தான் எல்லாருக்குமே பேஸ். அப்புறம் எதுக்கு நாங்கள்லாம் தனித்தனியா? நாங்கள் பண்ண முடியலன்னா அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது, இதுதான் எக்ஸப்ஷன் ஹையரார்க்கி. இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஹையரார்க்கி தெரியுமான்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சூப்பர் சப் கிளாஸஸோட எக்ஸப்ஷன்லாம் கொடுத்துட்டு தான் பேஸ் கிளாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எக்ஸப்ஷன் ஹையரார்க்கி. சரியா? அப்போ இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இதுலயே அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்படி எக்ஸெப்ஷன் கொடுக்கும்போது அப்போ ட்ரை இருந்தாலே கண்டிப்பாக கேட்ச் இருக்கணும். இது உங்களுக்கு புரியுதா? இப்படி எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று கொடுத்து ட்ரை இருந்தாலே கேட்ச் இருக்கணும், இப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அந்த ட்ரை மட்டும் கொடுத்துட்டு கேட்ச் கொடுக்கலன்னா இதை நான் ட்ரை பண்ணா எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும் அப்படிங்கிறதுக்காக தானே ட்ரை கொடுக்குறீங்க. அப்போ அதை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் நம்ம மெக்கானிசம் கொடுக்கணும்ல, அதனால தான் சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு காமிக்குது. அப்போ ட்ரை இருந்தால் கேட்ச் இருக்கணும். அப்போ ஒரு கேட்சாக நிறைய கேட்சாக அது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ ட்ரை இருந்தால் கேட்ச் இருக்கணும், அல்லது ஃபைனலி அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபைனலிங்கிறத பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா கோட் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கோட் கிளீனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட் கிளீனிங் ப்ராசஸ்னால் என்னென்னா இந்த டிபி க்ளோஷர் இதெல்லாம் டேட்டா பேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம், அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இதில் பண்ணுறேன், அதெல்லாம் ஃபைனலி. சரியா? அப்போ ஃபைனலினா என்னதுங்க நீங்கள் சொல்கிறது? இன்னும் எனக்கு சரியாக புரியலையே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கேட்ச் எல்லாத்துக்கும் கீழே ஃபைனலி, ஃபைனலாக என்ன பண்ணணும் இந்த இடத்துல, நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஃபைனலி பிளாக் அப்படின்னு சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன், இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் என்டர் நம்பர்ஸ் 500 100, எக்ஸப்ஷன் எதுவும் நான் த்ரோ பண்ணுற மாதிரி கொடுக்கல, டிவிஷன் ரிசல்ட் இஸ் 5, ஃபைனலி பிளாக்னு பிரிண்ட் ஆயிருக்கா? அப்போ எக்ஸப்ஷன் நடந்திருக்கா?
இல்லை கரெக்டான நம்பர்ஸ் தானே கொடுத்துருக்கோம், எந்த எக்ஸப்ஷனும் த்ரோ ஆகலை கரெக்டாக, நடக்கலை. அப்போ எக்ஸப்ஷன் நடக்காமல் இருக்கும்போதும் ஃபைனலி கால் ஆகிருக்கு. இப்போ நான் திரும்ப இதை ரன் பண்ணி காமிக்கிறேன், என்டர் நம்பர்ஸ். இப்போ நான் முதல்லயே ஏஎஸ்டிஎஃப் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸப்ஷன் நடந்திருக்கா? நடந்திருக்கு, அதை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் சரியா. திரும்ப 100 கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், ஃபைனலி பிளாக். எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணாமல் இந்த கேட்ச் எல்லாம் இப்போ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு ட்ரை பிளாக் எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரை பிளாக்குக்கு கேட்ச் பிளாக் இருக்கணும். ஒரு கேட்ச் பிளாக்காவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபைனலி பிளாக் இருக்கணும். அப்படி இல்லைனா ரெண்டும் இருக்கணும், கேட்ச் அண்ட் ஃபைனல். ஏ ட்ரை பிளாக் ஷுட் பி அக்கம்பனிட் பை கேட்ச் ஆர் ஃபைனலி ஆர் போத். ஒரு ட்ரை பிளாக் இருந்தாலே கண்டிப்பாக கேட்ச் பிளாக் இருக்கணும், இல்லை ஃபைனலி இருக்கணும், இல்லை ரெண்டும் இருக்கலாம். இது ரெண்டுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ நான் ஏதாவது ஒன்று இருக்கணும்னா, அப்போ இந்த கேட்ச் எல்லாம் எடுத்து விட்டுட்டு எனக்கு இதை ரன் பண்ணி காட்டுறீங்களா? கேட்ச் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை இருக்குது, ட்ரைக்கு கீழே ஃபைனலி மட்டும் இருக்குது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், இந்த ஃபைனலி மட்டும் வச்சுட்டு ரன் பண்ணுறேன். நம்பர்ஸ் கேட்குது, முதல்ல 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துட்டேன், 0 கொடுத்துட்டேன். 0 கொடுத்தா எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருமா? எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருச்சா? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்னு. ஆனால் இந்த எக்ஸப்ஷனுக்கு முன்னாடி எது பிரிண்ட் ஆயிருக்கு? ஃபைனலி பிளாக் பிரிண்ட் ஆயிருக்கா? அப்போ எக்ஸப்ஷன் நடந்தாலும் இந்த ஃபைனலி பிளாக் கால் ஆகும் அப்படிங்கிறது புரியுதா? எக்ஸப்ஷன் நடக்கலை, எக்ஸப்ஷன் நடக்காமல் இன்புட் கொடுத்து பார்க்க போகிறேன். என்டர் நம்பர்ஸ் 1000, 500 கொடுக்குறேன். எக்ஸப்ஷன் நடக்கலை, டிவிஷன் ரிசல்ட் இஸ் 2. இப்பவும் ஃபைனலி பிளாக் கால் ஆயிருக்கா? புரியுதா? அப்போ ஃபைனலி பிளாக் வில் பி கால்ட் ஆல்வேஸ். ஃபைனலி சொல்லுங்க. சார் எதுக்கு சார் சொல்ல ஃபைனலி? அதாவது எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணவே இல்லை சார். அதாவது அப்படி கொடுத்துருது. ஸோ எதுக்கு சார் ஃபைனலி? நல்ல கொஸ்டின் சொல்கிறேன். அதோட நம்ம நெக்ஸ்ட் செஷனை முடிக்கலாம். எக்ஸெப்ஷன் அக்கு சார், எக்ஸெப்ஷன் நடந்தால் தான் அந்த கரஸ்பாண்டிங் கேஷ் பிளாக் கால் ஆகும் கரெக்டா? கேஷ் பிளாக் வில் பி கால்ட் ஒன்லி வென் கரஸ்பாண்டிங் அந்த கேட்சுக்கான எக்ஸப்ஷன் அக்கரானால் தான் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோ. சரிதானே? ஆனால் ஃபைனலி பிளாக் வில் பி கால்ட் ஆல்வேஸ். அப்போ ஃபைனலி பிளாக்னால என்ன யூஸுங்க அப்படின்னா, இப்போ இதில் காமிக்கிறேன். இப்போ ஃபைனலி பிளாக்னால என்ன யூஸ்? இப்போ இது இருக்கட்டும், ஃபைனலியும் இருக்கட்டும். ஃபைனலி வந்து பொதுவாக இப்போ எக்ஸப்ஷன் வந்து என்ன தெரியுமா? இப்போ எக்ஸப்ஷன் நடந்துருச்சுன்னா ப்ரோக்ராம் வந்து அந்த இடத்துலேயே நின்றோம். நீங்கள் அதுக்கு ப்ராப்பர் மெக்கானிசம் கொடுக்கலனா அந்த இடத்துலையே நின்றோம் கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. இப்போ நம்ம வந்து கேட்சில் அதுக்கு ப்ராப்பராக மெக்கானிசம் கொடுக்கல, ஏதோ ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டு விட்டோம்னு வைங்களேன். ப்ரோக்ராம் இந்த மெசேஜை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு நிறுத்திடும். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறேன். என்ன ட்ரை பண்ணுறேன்னா, இப்போ பொதுவாக ட்ரை என்ன ட்ரையில் வந்து என்ன மாதிரியான இடத்துல ஃபைனலி யூஸ் ஆகும்னா, இப்போ நான் வந்து ஒரு டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணுறேன். அந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா பேஸில் யூசர் நேம் கொடுக்குறேன், அந்த டேட்டா பேஸ்க்கான பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்படி பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ஏதோ ஒரு ரீசனில் இப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன் சரியா? இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அந்த டைமில் வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. இப்படி வந்து அந்த டேட்டா பேஸை செக்யூர்டாக வச்சுருக்காங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி நான் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் இதை ப்ராப்பராக இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா வேறு யாராவது ஒரு யூசர் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது புரியுதா? சரி, இப்போது இந்த இடத்துல இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா ஏதோ ஒரு ரீசன்னால எனக்கு எக்ஸெப்ஷன் நடந்துருச்சு. அப்போ இந்த லைன் நம்பர் 5, 6 நடந்திருக்குமா? லைன் நம்பர் 5, 6 நடந்திருக்காது. அப்போ லைன் நம்பர் 5, 6 நடக்கலைன்னா ஃபைல் க்ளோஸ் ஆகிருக்காது கரெக்டாக? அப்போ நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணலன்னா வேற ஒருத்தர் யூஸ் பண்ணவே முடியாது. நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு டைமில் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணலாம், ஒரு செக்யூர்டு ஃபைல் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வேற ஒருத்தர் யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ அந்த மாதிரி டைமில் தான்
அப்போது ஃபைனலி கொடுப்பாங்க. நீ ட்ரையை முடிச்சு எக்ஸப்ஷன் நடந்து ட்ரையை முடித்தாலும் சரி, எக்ஸப்ஷன் நடக்காமல் ட்ரையை முடித்தாலும் சரி, ஃபைனலியில் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கோடு எழுதி வச்சுருவாங்க. புரியுதா? ஓகே சார். சார், அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் மட்டும் ஃபைனலி கொடுக்கணுமா, இல்லை இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இல்லைனாலும் ஃபைனலி கொடுக்கணுமா? இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும், டிபி ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அந்த மாதிரியான இடத்துல தான் ஃபைனலி கொடுப்பாங்க, எல்லா இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார், எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். அதனால தான் ட்ரை, அது கேட்சோடு இருக்கணும் இல்லை ஃபைனலியோடு இருக்கணும் இல்லை ரெண்டோடையும் இருக்கலாம், அந்த சாய்ஸ் கொடுக்கறது அதனால தான். வினித், உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? அப்போ ஃபைனலி இப்படி தான் இருக்கணும், அவ்வளோதாங்க. இதுதான் ட்ரை கேட்ச் ஃபைனலி. இன்னும் மொத்தத்தில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் மொத்தம் 5 கீவேர்டு சொல்லுவாங்க. ஒன்று ட்ரை, இன்னொன்று கேட்ச், இன்னொன்று ஃபைனலி, இன்னும் ரெண்டு த்ரோ த்ரோஸ். இந்த த்ரோ த்ரோஸ் அதுக்கப்புறமா யூஸர். அப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், இப்போ நீங்கள் வந்து இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன்லாம் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸப்ஷன்ஸ். இதே மாதிரி நான் என்னோடய ஒரிஜின் நானாகவே ஒன்று யோசித்து யூஸர் டிஃபைன்டு எக்ஸப்ஷனாக நான் ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாமா? இதெல்லாமே அப்போ இந்த த்ரோ என்ன பண்ணும், த்ரோஸ் என்ன பண்ணும், இந்த யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷனை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது இந்த ட்ரை கேட்ச் ஃபைனலி, புரியுதா? எஸ் சார். இப்போ இதில் என்னென்னலாம் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ரெடியாகிடணும் அப்படிங்கிறது சொல்கிறேன், சரியா? வாட் இஸ் எக்ஸப்ஷன், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸப்ஷனோட பேஸ் கிளாஸ் என்ன, எக்ஸப்ஷன் கிளாஸ் ஹையரார்க்கி என்ன, அதோட பேஸ் கிளாஸ் த்ரோவபிள், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். த்ரோவபிள் கிளாஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா நினைக்கிறேன், சரியா? அப்போ இந்த 8 க்வெஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் இந்த 8 நீங்களும் இன்டர்நெட்டில் தேடுங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குங்கிறத பார்த்துட்டு வாங்க, அதில் என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் கேளுங்க, சரியா? கண்டிப்பாக இது புரிஞ்சதை உங்களோட பிளாகாக எழுதுங்க. அப்போ இது நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே சார். ஓகே, வேறு எதுவும் கேள்வி இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைனா நம்ம இன்றைக்கி செஷன் முடிச்சுக்கலாம். இல்லை சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.